ஏ ராகுல், பிரசாந்த் அண்ணா போய் மீட் பண்ணியா? ஆ பண்ணானே, இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். என்ன சொன்னாரு? நான் பேசிக்கிட்டே இருந்தாரு. பேசுன அவர் தான் வந்து டிராப் பண்ணிட்டு போனாரு கார்ல. ரொம்ப நேரம் பேசிட்டு தான் கேக்குதா ராகுல்? எவ்வளோ செலவு வச்சிங்க அண்ணனுக்கு ஸ்டார் பாக்ஸில்? 6,000-7,000 வந்துருக்கணும் அவருக்கு. கம்மியாக தான் வச்சிருக்கீங்க. அவர் மேட்டர் கிடையாது, அவர் சும்மா ஃபன்னுக்கு பண்ணுவார். ஆமா, பச்சை தண்ணி மாதிரி இருந்துச்சுண்ணா. சரி, நீ எப்ப ஸ்டார் புக்ஸ் போறது? ஆனா அவரை யாருன்னே தெரியாதவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அதுதான், ஒருத்தன் வந்து ஃப்ரெண்ட் எல்லாம் கூப்பிட்டு வந்திருந்தான். அவன் அவனுக்கு வந்து இவர் யாருன்னே தெரியல. யூடியூப்ல பாத்துருப்போம். நல்லா பேசினாரு. 6:30 ஸ்டார்ட் பண்ணது, 10 மணி வரைக்கும் பேசிட்டே இருந்தோம். நீங்க ஒன்னு பண்ணுங்கண்ணே, இந்த மாதிரி சேலம் இல்ல, இந்த மாதிரி தாஜ் ஹோட்டல் அந்த மாதிரி வைங்க. நான் பண்ணிரோம் டிசி தாஜ் அந்த மாதிரி. ஆளுக்கு என்ட்ரி 2000 முதல்ல போடுறோம். சோ சொல்லுங்க. நான் இதை வசூல் பண்ண மாதிரி வசூல் பண்ணிரோம். நீங்க சம்பாதிக்க ஐடியா போட்டிருக்கீங்களா? ஆமா, வேற என்ன பண்றது? திருநெல்வேலி மாதிரி வசூல் பண்ணிட வேண்டியதான். வசூல் பண்ணிட்டு ஒரு மீட்டிங் வச்சிட வேண்டியதான். அப்ப கட்சியெல்லாம் வந்து மீட்டிங் எப்படி நடத்துறாங்க? நிதி வசூல் பண்ணி தான் வந்துடுறாங்க. அந்த மாதிரிதான் அவங்க பண்ண தப்பு, நம்ம பண்ண தப்பு. அவங்க பண்ண தப்புல நம்ம பண்ண தப்பா? மாறுதுன்னு சொல்ற போட்டிருக்காங்க. ஆமா, டிவிவி கிடையாது. நான் அன்னைக்கு சொல்லிட்டேன், அத ரொம்ப லேட்டா. சன் பிக்சரா ப்ரோ? அப்ப சன் டிவில கிடையாது. அவரு அந்த கட்சி சார்ந்து இருக்க இந்த ப்ரொடக்ஷனுக்கு போக மாட்டாரு. அரசியலுக்கு வரதுனால ஏமரா தெலுங்கு ப்ரொடியூசர்ல. அப்ப அவங்க செட் ஆகல, அவங்க பண்ணல. அழைக்கிட்டு இருந்தாங்க, ஆப்ஷன்ல வச்சிருந்தாங்க, பட் அவங்க பண்ணல. அது தமிழ்நாட்டுக்கு கூட யாரை வச்சு பண்ணாலுமே இந்த கட்சி சார்ந்து ஒன்று வரும். யாரை வச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு தான் வரும். அதெல்லாம் இருக்கு வேணாம், அதனால வெளி ப்ரொடியூசர் பண்ணிடலாம் அப்படின்னு அவர் ஆப்ஷன்ல வச்சிருந்தாரு. இப்போ அவங்க இல்லை போல இருக்கு. ப்ரோ, மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து நிறைய படம் பண்ண போறாங்களா? ஆமா ஆமா, பிரதீப் ரங்கனா நினைச்சு ஒரு படம் பண்றாரு. அப்புறம் ஏகே படம், மலையாள படம் பிவிஆர் ஐநாக்ஸ் ரிலீஸ் ஆகல, அது என்ன பிரச்சனை? ஏதாவது தெரிஞ்சுதா?
ஆகலையா? ம், ஆகலை, இது வரைக்கும் ஆகலை. நாளைக்கு ஆகிற படம், நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ம், ஆமாம். இருங்க கேட்குறேன், இந்த ஸ்பேஸ் முடியறதுக்குள்ளே பதில் சொல்லிடுறேன். ஓகே ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, என்ன ஜான்சன் என்ன சாப்பிட போறோமோ அதுக்குதான் காசு கொடுக்க போறோம். நம்ம பிறந்த வருஷம் 1963. சரி, பர்த்டே கேக் விட்டுருங்க. கேக் விட்டும் போது வந்து 19 வயசுனா 19 கேண்டில் வச்சு விட்டுறீங்களா? அது கிரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? தெரியும், இருக்கட்டும். இதுல என்ன இருக்கு? அவனுக்கு என்னங்க, அவனுக்கு என்ன தோணும்? சும்மா வந்தாங்க, டீ குடிச்சாங்க, போனாங்க, எனக்கு கொடுத்தாங்க. அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கே தெரியும். அந்த வீடியோ எல்லாம் பார்த்துதான் சொல்றேன், பார்த்துதான் சொல்றேன். இப்போ 12 மணிக்கு ஏன் பர்த்டே கொண்டாடணும்? நான் 5 மணிக்கு பிறந்திருப்பேன், 4 மணிக்கு பிறந்திருப்பேன், ஏன் கொண்டாடணும்? இது ஒரு ஒரு மெமரபுளான ஒரு இன்சிடண்ட், அவ்வளோதான். அப்படிதான் நினைக்கணும், அவ்வளோதான். அப்படிதான் ஒருத்தன் நினைக்கணும். ஆப்போசிட்ல என்ன, இப்போ 12 மணிக்கு ஏன் போய் கேட்க விட்டுருங்க எல்லாருக்கும்? ஏன் 12 மணிக்கு தான் அவன் பிறந்தானா எல்லாரும்? அது இது எப்படி ஒன்னாகும்? அதாவது ஒரு ஒரு பொலிட்டிக்கல் லீடர் போய் அவர் கடையில் வந்து டீ குடிக்கிறாரு அப்படின்னா அவனுக்கு வந்து மெமரபுளாக இருக்கணும். ஓகே, அவனுக்கு என்ன பண்ணலாம் இங்கே? சரி, நான் டீ குடிச்சு எவ்வளோப்பா, 55 தான், 55 ரூபா இல்லாமல் ஆனால் எப்போ நான் பிறந்தீங்க நீங்கள்? 1985. ஓகே, 1985. அவனுக்கு வாங்க, ஓகே, ரைட்டு. அண்ணன் நம்மகிட்ட பேசினாரு, கேட்டார், அனுப்புனார், அது இருக்கும், அவ்வளோதான். இது இது ஒரு ஒரு சாதாரண விஷயங்க. இது ப்ரோ, அது கேமரா முன்னாடி ப்ரோ அது பண்ணுறது. கேமரா முன்னாடி தான் எல்லாரும் பண்ணுவாங்க. இதில் என்ன இருக்குது? 234 தொகுதியிலையும் இருக்க எல்லாருக்கும் கூப்பிட்டு வந்து இது கொடுக்குறீங்க, விருது கொடுக்குறீங்க, என்ன அர்த்தம் அது? 234 சூஸ் பண்ணீங்க நீங்க, தொகுதி 234 சூஸ் பண்ணீங்க. அவன் எத்தனை எல்லா ஸ்கூல்லையும் அப்படின்னு சொன்னீங்களா? அது கிடையாது இல்லை. அப்ப அதை என்ன பண்றோமோ அதை வந்து அடுத்தவங்களுக்கு போய் சேரணும் இல்ல, அவங்க பார்க்கணும் இல்ல, நம்ம எதுக்கு பண்றோம், எதை பண்றோம் அப்படின்ற, அதுதானே எல்லாரும் யோசிப்பாங்க. 108 கல்யாணம் பண்ணி வைக்கிறது, 68 வயசுல வந்து 68 லட்சம் மரணன்றது, இதெல்லாம் பாக்குறது பார்த்திருக்கோம் இல்லையா? நம்ம பார்க்காமல ஏதோ புதிய விஷயம் இல்லாம ஒரு டீ கடை குடிக்க போறான்னு பாருங்களா, அவர் இதே மாதிரி பண்ணுவாரா எல்லாருக்கும்? அங்க போய் அண்ணாமலை கூட இருந்தாலும் பார்க்க முடியும், நமக்கு என்ன தெரியும்? அவர் கூடயே வந்து அலைஞ்சிட்டு இருந்தா ப்ரோ, இது கேமரா இருக்கனால பண்றான்னு நான் சொல்றேன். அது நீங்க வேணா என்ன தப்புன்னு கேக்குறீங்க? ஒரு ஒரு தப்பு இல்லையே, அதுல ஒரு தப்பு இல்லையே. ஹலோ கார்த்தி ப்ரோ. ஹே ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஆ ப்ரோ, நான் தான் ப்ரோ பாலா, கோயம்புத்தூர்ல இருந்து. என்ன ப்ரோ, திராவிட காலமெல்லாம் இங்க கோயம்புத்தூர்ல வந்து கத்திட்டே இருக்கிறாங்க டெய்லி, அண்ணாமலை தோக்கடிக்கவா? திராவிட கழகமா? திராவிட கழகம், அவங்க இந்த திருமுருகன் காந்தி எல்லாம் வந்து இங்க கத்திட்டு இருக்கிறாங்க. கதற ஆரம்பிச்சிட்டாங்களா ப்ரோ? கோயம்புத்தூர்ல டெய்லி பேசிட்டு இருக்காங்க ப்ரோ, ஒரு இடம் மேடையில போய் யாருக்கு வேணா போடுங்க, அண்ணாமலைக்கு போடாதீங்க அப்படின்னு. ப்ரோ நம்ம சொல்றோம்ல ப்ரோ, ரிலீஜியன் பாலிடிக்ஸ் அப்படின்னு நார்த்ல இருக்குன்னா இங்கேயும் அதே தான் ப்ரோ நடக்கு. ஜமாத்துல எல்லாம் பாருங்க, இவங்களுக்கு டிஎம்கே போடுங்க அப்படின்னு ஓப்பனா சொல்றாங்க. எங்க திருமாவளன் பிரம்மாவளன் வந்து பேசுறாருங்க, வந்து முஸ்லீம்களும் கிறிஸ்டின்ஸும் உங்களுக்கு எல்லாம் வந்து மோடி திரும்ப பிரைம் மினிஸ்டரா வந்தாருன்னா எல்லா மசூதியும் இடிச்சிருவாங்க, எல்லா சர்ச்சையும் இடிச்சிருவாங்க, அதனால நீங்க மோடி கோட்டு போடக்கூடாதுன்னு கேக்குறாருங்க. அவரு ஒரு பொலிட்டிக்கல் லீடரு, அவ்வளவு பெரிய கட்சி நடத்துறாரு, எல்லாம் பண்றாரு, அவர் கேக்குறாரு. அப்ப இது வந்து மத அரசியல் கிடையாதான், ஆனா இவங்க பேசினா மத அரசியல் தான். ஆமா ப்ரோ, ஜமாத்துல ஓபனா சொல்றாங்கன்னா கோவில் இதே மாதிரி ஒவ்வொரு இதுலயும் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா சும்மா விடுவாங்களா ப்ரோ? அவங்க அப்பட்டமான அரசியல் ப்ரோ இல்லைங்களா? அது ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அது புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சரி, அவ்வளவுதான். புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மோடி திரும்ப வந்தாருங்க, யாரும் கெட வட்ட முடியாது, யாரும் கோழி அறுக்க முடியாது, எல்லாம் வெஜிடேரியன் மாறிடணும்.
யா எல்லாரும் நான்வெஜ் சாப்பிட முடியாது, எல்லாம் வெஜிடேரியன் சொல்லி சட்டம் போட்டுருவாரு, அவர்லாம் வரவே கூடாது, அவர் ஓட்டு போடாதீங்கன்றாரு. கார்த்திக் சிதம்பரம் சொல்றாருங்க, இதெல்லாம் பேட்டி இது வந்து பிரச்சாரத்துல இருக்கு, இதெல்லாம் எவனுமே கேட்க மாட்டான் கேள்வி. ப்ரோ அப்படி பாத்தீங்கன்னா கனிமொழியே சொல்லிருப்பாங்க, உங்களுக்கு 1000 ரூபாய் கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு. இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், அது ஓகே, இல்ல அது ஓகே, பட் இதை சொல்றேன், நாளைக்கு வந்து கனிமொழி சொல்றது இல்லையாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சபட்ச லாஜிக்காவது இருக்கும். நாளைக்கு இவங்க வந்துட்டா எங்களுக்கு வந்து ஃபண்ட் வராமல் போயிடலாம் அப்படின்னு ஏதோ ஒரு லாஜிக்காக இருக்கும். இதெல்லாம் வந்து நாளைக்கு நீங்கள் வந்தால் சிக்கன் சாப்பிட்டீங்களாமா, சிக்கன் சாப்பிட்டீங்கல்ல இனிமேல் சாப்பிட முடியாதுமா, முடி வந்துதா, மட்டன் சாப்பிட்டீங்களா, மட்டன் சாப்பிட முடியாதுமா, இனிமேட்டு எல்லோரும் வெஜிடேரியனாக மாறணுமா, முடி வந்தா அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்குறீங்க. மசூதி இடிச்சிருவாங்க, எல்லா சர்ச்சையும் இடிச்சிருவாங்க, முடி வந்தா அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் மத அரசியல் கிடையாது, இதெல்லாம் வெறுப்பு பிரச்சாரம் கிடையாது. திருமாவளவன் எப்பவுமே பேசுவார்ல ப்ரோ, அசிங்கமான பொம்மை இருக்கணும் இந்த கோவில் அப்படின்னு முன்னாடியே பேசியிருக்காருல்ல. எல்லாம் பேசுவாரு. ஓகே, அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரிங்க, எப்பயுமே வந்து மாத்தி மாத்தி பேசுறவங்க தான் செய்வாங்க, நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரி, வாங்க கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டீங்க, மக்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி. சில விஷயம்லாம் தப்பு ப்ரோ இல்லைங்களா, இப்போ ஸ்டாலின் எடுத்துக்கோங்க, தீபாவளி பொங்க இதுக்கெல்லாம் தீபாவளி விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் விஷ் பண்ண மாட்டார், அதெல்லாம் கரெக்டா ப்ரோ? வேற வழி இல்லைங்க, வேற வழி இல்லைங்க, அந்த ஸ்டாண்டே எடுத்துட்டாங்க ஆரம்பத்துலேருந்து. இப்போ நாளைக்கு வந்து உதயண்ணாவும் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் வர இன்பாண்ணாவும் பண்ண முடியாது, அவரோட பயணம் பண்ண முடியாது, அவங்க என்றைக்குமே வாழ்த்து சொல்ல முடியாது. அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. என்ன ஜான்துரை ப்ரோ, அண்ணாமலை ஆனா நிறைய வார்த்தை விட்டுறாரு ப்ரோ பிரஸ்ல, வார்த்தை விட்டாரு என்ன தெரியும். அத அவர் பிரஸ் முன்னாடி பேசிட்டாரு, அதே மாதிரி இப்ப கமல் வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல் அப்படிலாம் பேசியிருக்காரு. அதுக்கு வந்து எல்லா கமெண்ட் போட்டாங்களா, அந்த கமெண்ட்லாம் படிச்சீங்கனாலே உங்களுக்கு தெரியுங்க அவர் பேசினது சரியா தப்பான்னு. மக்களுடைய பிரதிபலிப்பு என்ன, மக்கள் சொன்ன விமர்சனம் அதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். கமெண்ட் போட்டா ரைட்டா ப்ரோ பேசுறது? அது அப்படி போட அப்படி கிடையாதுங்க, மக்கள் என்ன என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது. ஓகே, நான் நினைச்சேன் நீ சொல்லிட்ட அப்படின்றத நினைக்கிறாங்க மக்கள். ப்ரோ கமெண்ட வச்சு நீங்க டிசைட் பண்றீங்க பாத்தீங்க, எப்படி ப்ரோ அது? கமெண்ட் தான் நீங்களே அப்படி கிடையாது இல்ல, அவங்க சும்மா திட்டுறது போறது வரது அது சொல்ல, அவங்க ஆமாங்க அவர் மாத்தி பார்த்தாங்க எப்படி பேசுறாரு, சரியா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு, சொல்றாங்க மக்கள் எல்லாம் சொல்றாங்க, அதுதான் பாக்கணும் நம்ம அரசியல் வேதா, அதுதாங்க பாக்கணும். நீங்க வந்து என்ன வேணாலும் பேசலாம், ஆடுன்னு 1000 டைம் சொல்லலாம், அது அதை வந்து பிரச்சனை இல்லை. ஆனா அடுத்தவங்க பத்தி பேசிட்டாங்க, இன்னும் ப்ரோ இப்படிலாம் பேசுறாரு இவரு அப்படின்னீங்களா? கார்த்தி, ஆடு வந்து எல்லாருமே சொன்னாங்க, நான் கூட சொல்லியிருக்கேன் கம்மல் ஆடுன்னு சொன்னாரா, அதுதான் எனக்கு நான் நினைக்கிறேன் கம்மல் அப்படி மென்டல் எடுத்து செக் பண்ணிக்கணும்னு சொல்றாருங்க. ஒண்ணு தப்பு இல்லையாங்க அதுல, இப்ப உங்களுக்கு ஒண்ணு தோணுது இல்ல, உங்களுக்கு ஒண்ணு தோணுது இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன், அடுத்த நாள் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு கோபிக்கு முன்னாடி ஒருத்தர் வேற ஒருத்தர் கேட்டப்ப
ஆனா பேசலாமே, அது அப்ப அப்படியே அதை பத்தி பேசல, தவிச்சிருக்கலாம்னு சொன்னேன். நீ அவசியம் இல்ல, கமல் வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்றாரு வச்சுக்கோங்க, ராபின்சன் தப்புதான். ராபின்சன், உங்க உதயண்ணா இதை விட கேவலமா எல்லாம் பேசிருக்க, அப்ப எல்லாம் யாருமே பொங்கவே இல்லையே. தவிர்த்திருக்கலாம்னு சொல்றது என்னோட ஸ்டாண்டு, சரியா? நான் வந்து நினைக்கிறேன், ஆனா ராம் அவர் அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு, இவன் இப்படிதான் பேசிட்டு இருப்பானு, லூசுத்தனமா லூசுத்தனமா பேசணும், லூசுன்னு தான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. திரும்ப நீ வந்து பேசுவீங்களா? அந்த மாதிரி போன வருஷம் பார்லிமெண்ட் கட்டுறதுக்கு ஒப்பாரு வச்சிங்க, என்னங்க பார்லிமெண்ட் கட்டிட்டாரு, அதுல கொண்டு போய் செங்கோல வச்சுட்டாரு அப்படின்னு. பார்லிமெண்ட் எங்க கட்டிருக்காங்க? டெல்லி தான் கட்டிருக்காங்க. அப்புறம் டெல்லியில இருந்து கேபிட்டல் இங்க மாற போதுன்னு பேசுறீங்க, அப்ப நீங்க லூசுத்தனமா பேசினா லூசுன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது இல்லைங்க, ஏங்க இப்படிலாம் பேசுறாரு, பொய்யான தகவல் சொல்றாரு, ஒரு பெரிய நடிகர் அப்படி அப்படிலாம் சொன்னா திருந்திட போறீங்களா? இந்த பிரச்சாரத்தையே பிரச்சாரத்தையே இன்னும் 20 இடத்துக்கு போவீங்க. இந்த 20 கமல் வந்து எல்லாத்துலயுமே பெஸ்ட் இல்ல. இந்த ஸ்மிருதி இரானின்னு ஒருத்தர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களது ஒரு டிபேட் வச்சிருப்பாங்க, அவரால் பேச முடியல ஒரு பாயிண்ட்ல முன்னாடியே. சோ நம்ம நினைக்க முடியாது அப்படி எல்லாமே கற்றும் திறந்தவரு, அவரு சினிமால டேலண்ட். பட் இது வந்து அண்ணாமலை ஓகே, அப்படி கமல் கிரிட்டிசைஸ் பண்ணாரா? கமல் பண்ணிருந்தா கூட பண்ணணும் அவசியம் இல்லதான், அதுதான் உண்மை. ஏன்னா நீங்க இது இது விட்டுருந்தா என்ன பண்ணுவாரு கமல் வந்து இன்னொரு 20 இடத்துக்கு போவாரு. இதே பிரச்சாரத்தை அண்ணாமலை எவ்வளவு விட்டுட்டாரு, அதுவும் அதுவும் நம்ம பாக்கணும். இப்ப வந்து இப்ப பேசுற பாத்தீங்கன்னா கம்பல்லாம் அப்படிதான் பண்ணுவோம், இப்படிதான் பேசுவோம், இது மாதிரி ஒரு 10 பேரு. அது எங்க ஒர்க் ஆயிருக்கு? இல்ல அது எங்க ஒர்க் ஆயிருக்கு? இல்ல அது எங்க ஒர்க் ஆயிருக்கு சொல்ற கேளு ராமன்சன், அவங்க பண்ணது கரெக்ட் தான். ஏன் தெரியுமா? இன்னொன்னு, கட்சி விட்டுட்டு போயிட்டாரு, அதனால அவர் கட்சி விட்டுட்டு போனானும் போலனானும் பேசணும் அவசியம் இல்ல, அவ்வளவுதான். அது வந்து கடந்து போயிருக்கலாம், அவர் அப்படிதாங்க பேசுவாரு, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கடந்து போயிருக்கலாம், அவ்வளவுதான். எதுக்குங்க கடந்து போனோம்? என்னங்க எனக்கு புரியலங்க, எனக்கு எதுக்கு கடந்து போனோம்? ஏங்க இப்படி புலம்புறீங்க வந்து? ஏங்க இல்ல நீங்க சரி, அண்ணாமலை ஜெயிச்சுட்டு உங்க 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 வீட்டுல நீங்க வந்தோட சொல்றீங்களா? இருங்க வந்தோட என்ன சொல்றீங்க? நான் இந்த டாபிக் பேச வேணாதான் நினைச்சேன், இல்ல வந்தோட என்ன சொன்னீங்க? ஒரு நிமிஷம் ராபின்சன், ஒரே நிமிஷம் ராபின்சன், நீங்க தான் சொன்னீங்க அண்ணாமலை ஒரு ஆளே கிடையாது ஒண்ணுமே. எப்ப பாரு அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலைன்னு கத்திரிக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு புரியவே இல்ல. இல்ல நான் அண்ணாமலை ஒரு ஆள் இல்லைன்னு சொன்னா நானு அப்பனா நீங்க கேட்டதுல நினைக்கிறேன், நான் பேசுற டைம் நீங்க நான் சொல்லிருக்கேன், உங்களை சொல்லல எதிர்கட்சிக்காரங்களோ அதுக்கு வந்து பதிலடி கொடுக்கறது தான் அவங்களை ஆஃப் பண்றது அவங்களோட வேலை. இப்ப அவரு போய் வந்து கால் பாருங்கம்மா, இந்த போட்டோவை பாருங்க, எப்படி கால்ல உழுவுறாரா, எப்படி பல்ல காட்டுறாரா, என்ன காட்டுறாரு, பல்ல காட்டுறாரு அப்படின்னாரு. சரி நான் பல்ல காட்டினேன், நீ என்னத்தப்பா காட்டின அப்படின்னு சொல்லி எடப்பாடி தூக்கி காட்டினாரு. அதுக்கப்புறம் நீங்க காட்டினீங்க அதை, அப்போ உங்க வாய் அடைச்சாருல எடப்பாடி, வாய அடைச்சார்ல, நீங்க மிஸ்டர் 29 பைசா அப்படின்னு காட்டினீங்க. நீ மிஸ்டர் 29 பைசா நீங்க சொன்னீங்க, நான் இப்படி சொல்லுவோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க சொல்லி பண்ணிக்கோங்க அவ்வளவுதான். ஆமா இல்லன்னா விட்டா பேசிட்டே இருப்பீங்களே, போற பக்கம் இல்ல இல்ல நானும் சொல்ல போற பக்கம்லாம் பேசிட்டு இருப்பீங்கல்ல, போற பக்கம் பேசிட்டு இருப்பீங்களா? அப்ப உங்க வாய அடைக்கணும்ல, அண்ணாமலை பாயிண்ட் பண்ணி பேசினாரா? அதுதான் நான் சொல்ல வரேன். கமல் இதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல போய் இதை திரும்ப பேசுவாரா? அப்ப நீங்க வந்து இப்ப நீங்க போய் கமலோட தான் எது பேசினாலும் சரிக்குமா பேசிட்டு இருக்க போறீங்க நீங்க? ஆமா அப்படிதான், சாணி எடுத்து மூஞ்சில் அடிச்சாதான் திருந்திவீங்கன்னா 29 பைசான்னு ரூபாய்க்கண்டா பண்றீங்களா? அது நிஜமாலே கரெக்டா நீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல அதுக்கு இல்ல அதுக்கு தாங்க சொல்றேன். இப்போ சரியா எரும மாடு மாதிரி நிக்கிறவங்களுக்கு சாட் அடிதான் குடுக்கணும், வேற வழி இல்ல. அரசியல்வாதி அப்படிதான் பண்ண முடியும். நீங்க அவர் பல்ல கட்டுறது தான் இருக்கு, நீங்க அண்ணாமலை அண்ணாமலை சொல்றீங்க, எடப்பாடியும் சொல்ற பல்ல கட்டுறாரு நீங்க. அவர் வந்து போட்டோ எடுத்து காட்டுறாரு, நான் பல்ல கட்டினேன், நீ என்னத்தப்பா கட்டுற அப்படின்னு காட்டினாரு. அதுக்கப்புறம் நீங்க காட்ட முடிஞ்ச அந்த போட்டோவை காட்ட முடியல, உங்க வாய் அடைச்சார்ல, அதுதான். நீ 29 மிஸ்டர் 29 பைசா இருந்தேன் நான் சொன்னேன், நீ மிஸ்டர் 29 பைசான்னு காட்டு,
நீ இன்னொரு டைம் காட்டேன் நான் அதுக்கப்புறம் மிஸ்டர் வந்து ட்ரக் நிதி கஞ்சா நிதி சொல்லுவேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை நிறுத்திட்டீங்க. இப்போ கமலஹாசன் இதை பேசினாரு, இதை விட்டா திரும்ப திரும்ப போற பக்கம்லாம் வந்து நாக்பூர் வந்து கேப்டன், நாக்பூர் கேப்டன் சொல்லுவீங்க. இதை சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் பேசுறாங்கன்னா ஓகே, இதுக்கப்புறம் இல்ல இல்ல இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வாய முடியும் இல்ல அவரு எனக்கு ஒண்ணு புரியல என்ன தெரியுமா, டிஎம்கே டிஎம்கேல வந்து பேசுறவங்களாம் மசூதியில பண்றோம் பண்ணணும் அவசியமே இல்ல, புரியுதா? அப்படி நீங்களே நினைச்சுக்கிறது மசூதியில புரோபகண்டா பண்றாங்க. அதெல்லாம் வந்து ஒரு விஜய் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சப்ப விஜய்க்கு என்ன பண்ணீங்கன்றது ஒரு விஜய் ஒன்னு ரெண்டு பேர் இங்க பாருதி தமிழ்நாட்டுல முக்குல ஏதோ ஒரு சந்தில நடக்கிறதெல்லாம் தூக்கிட்டு வந்து எல்லாருமே இப்படிதான் பண்றாங்க. அதெல்லாம் என்ன நடக்குது ஊருக்கே தெரியும், ஊருக்கே தெரியாது. பின்னாடி வர போறேன் ஒரே விஷயங்க, ஒரு நிமிஷம் பேச விடுங்க, நீங்க பேச நான் அப்புறம் பேசுறேன். இல்ல நீங்க சொல்லுங்க சொல்லுங்க, அப்படிதான் அப்படிதாங்க பேசுவாரு. என்னங்க மட்டும்தான் வந்து யோகியவான் மாதிரி பேசுறீங்க நீங்க நினைச்சுக்கிறீங்க. ஓகே, பிஜேபி வந்து புண்ணியாத்மா பேசல, அதுதான் சொல்ல வந்தேன். அதே மாதிரி இதே வந்து இதே செந்தில் பாலாஜி கமல பேசியிருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு, அன்னைக்கெல்லாம் வந்து ஏன் கதறல நீங்க? உதயநிதி சசிகலா காலுக்குள்ள என்ன பண்ணாரு கேக்கல? அடுத்து வந்து கேக்கல, கமல் வந்து டெபாசிட் எல்லாம் தோத்தாரு. இதே அண்ணாமலை தனி கட்சி இன்னைக்கு நின்னு இருக்கணும். கமல் நான் கேக்குறதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க, பாருங்க நான் கேக்குறதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. தேசிய கட்சியில உட்கார்ந்து இல்ல இல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க, தனியா நிக்க சொல்லுங்க. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்ல மாட்டேன் கடைசி வரைக்கும். சும்மா பேசிட்டு இருக்கீங்க நீங்க. நான் கேக்குறதுக்கு கடைசி வரைக்கும் பதில் சொல்ல மாட்டேன். எப்படி தெரியுமா என்னோட தலைவர் என்ன பண்ணாலும் பதில் சொல்ல மாட்டீங்க. ஹார்ட்கோரா நான் சப்போர்ட் பண்ணுவேன் பண்றேன் பண்ணிட்டு தான் இருப்பேன். நான் கேக்குறதுக்கு கடைசி வரைக்கும் பதில் சொல்ல மாட்டீங்க. பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்றேங்க, நான் ஸ்டாப் பண்ணிடுறேன், நான் பேசல. என்ன பதில் சொன்னேன் உங்களுக்கு என்ன தெரியணும் ஒத்துப்பீங்களா? இப்ப நான் சொல்லுவேன் ரெண்டே கொஸ்டின் சொல்லுங்க. சுடுகாட்டுல கூட தான் இது இருக்குன்னு சொல்ற ரஜினியை இது கொஸ்டின் இல்ல. நான் கேட்பேன், நான் நிறைய கேட்பேன், மதம் யாருக்கு ஊறி இருக்கு, உனக்கா அவங்களுக்கா? விஜய் ஆண்டனி ஒரு பிரஸ் மீட்ல என்ன பேசிட்டு கம்மட்டு போட்ட? நீ பொறுமை பொறுமையான ஆள் தான், நீ என்ன கம்மட்டு போட்ட சொல்லு. என்ன நாம திட்டி தான் போடுவோம், என்ன போட முடியும் விஜய்? என்ன திட்டி போட்ட? சரி என்ன திட்டி கம்மட்டு போட்ட சொல்லு. இன்னும் கேவலமா தான் திட்டி இருப்பேன், என்ன இதுல என்ன தப்பு இருக்கு? வைரமுத்து எப்படி பொங்கினாரு, இதுதான் ஒரு ஹிந்துல பேசணும் எப்படி பண்றாங்க, அது மாதிரி இங்க இல்ல.
அவர் தப்பாவே எதுவும் பேசலப்பா, தப்பாவே எதுவும் பேசல. நீ ஏன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு? அவருக்கு ஒண்ணுமே தெரியல, அவ்வளவுதான் முடிஞ்சு. என்ன என்ன உனக்கு? சரி ஓகே, அப்படியே இருந்தாலும் அவரு விமர்சனம் பண்ணுமே. நீ ஏன் வந்து அவர் பொண்ணு எல்லாம் எழுத்த? அவர் என்ன சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு? அது ஓகே ரைட், அவர் சம்பந்தம் இல்லாம இருக்கட்டும், அவர் பேசுனது தப்பா கூட இருக்கட்டும். நீ அதுக்கு என்ன எழுத்த பேசலாம். அப்ப நீ நம்ம அடுத்தவனை பத்தி பேசுறது என்ன தகுதி இருக்கு நமக்கு? முதல்ல என்ன அடுத்தவன் பத்தி பேச? நம்ம நான் என்ன சொல்ல வந்த காத்தி, நீ சரி நீ பண்ணு, சப்போர்ட் பண்ணு. நீ இப்ப எப்படி ஆயிட்டனா மோனோபில தாண்டி நான் எங்க தலைவனுக்கு என்ன பண்ணா நான் சப்போர்ட் பண்ணேன்னு வந்துட்டேன். ஆனா நீ ஃபர்ஸ்ட் நாள் இதே பண்ணவே தவிர்த்திருக்கலாம் தான் சொல்றேன், அதுதான் சொல்றேன். அப்படிதான் பண்ணுவோம், சண்டைக்கு சண்டைக்கு தான் அப்படின்னு. வேற வழி இல்லையே, வேற வழி இல்லையே. அண்ணாமலை அண்ணாமலை மூஞ்ச பத்திர நீங்க பேசும்போது அப்புறம் உங்களுக்கு வந்து உங்க லூசுன்னு பேசாம என்ன பண்ண முடியும்? யோ அண்ணாமலை மூஞ்ச பத்தி எங்கேயே கமல் பேசுறாரு? கமல் கட்சியில இருக்காங்க, கமல் கட்சியில இருக்காங்க பேசினாங்க. நீங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை, எதுக்கு கட்டுறாங்க இந்த பார்லிமெண்ட்? ஆளுங்கட்சி எதிர்கட்சி எப்பயுமே பண்ணி அதை சொன்னீங்க. அப்புறம் டெல்லியில போன வருஷம் பார்லிமெண்ட் கட்டிட்டு அடுத்த வருஷம் நாக்பூர் மாத்துவாங்க. அதேதான் கமல் பத்தி சொன்னேன். கமல் எல்லாம் தெரிஞ்ச ஒரு டேலண்ட் ஆன ஆளும்ல. இதே வந்து ஸ்மித் யானியா அவங்க கிட்ட போயிட்டு ஓப்பனா இது வாங்கினார். அவரை பேச முடியல தென்னர் ஓப்பன் இதுல, எப்படி பேச முடியல அவரால்? ஆமா, நீங்க பேசிட்டு இருக்காங்க. நீங்க பொய்யா பேசினா, பொய்யா பேசினா மக்கள் எல்லாம் ரியாக்ட் பண்ணதான் செய்வாங்க. எல்லாரும் ரியாக்ட் பண்ண தான் செய்வாங்க. எல்லாருமே என்னங்க லூசு மாதிரி பேசிட்டு இருக்காருன்னு கேட்க தான் செய்வாங்க. பேசுனது லூசுத்தனமா, அதுக்கு ரியாக்ஷன் வரதான் செய்யும். வந்து ஒரு ஒரு அஜெண்டாவை போயிடுச்சு ஒண்ணு சொல்றது. அண்ணாமலை வந்து எடுத்து பேசுறதுல அது அடுத்த காண்டு கடந்து போயிடுறாரு. அது மாதிரி இதை விட்டுட்டு போயிருக்கலாம், முடிஞ்சு போச்சு. அப்படி அப்படி பண்ணிருந்தா, அப்படி பண்ணிருந்தா கமலஹாசன் கமலஹாசன் ஒரு 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 10 தொகுதியில போய் இதே பிரச்சனை பண்ணிருப்பாரு. அதான பண்ணிருப்பாரு, வேற என்ன பண்ணிருப்பாரு? போற பக்கம்லாம் இதே பிரச்சனை பண்ணிருப்பாரு. இப்ப பேசுவாரா எங்கேயாவது? அவர் இந்த அளவுக்கு கழிவுத்தனதுக்கு அப்புறம் பேசுவாரா? பேச மாட்டாரு. கழிவுத்தனா பேச மாட்டாருங்கிறியா? தெரியல, பேச சொல்லுங்க நாளைக்கு போய் எங்கேயாவது. அவர் ஏப்பா அவர் போய் நிக்கிறார் தமிழிசை சவுந்தர பாண்டியன் அவங்க எங்க தொகுதியில் நிக்கிறாங்க அதெல்லாம் தெரியாது. இது என்னப்பா அதுன்னு கேட்டவனே உடனே அது வந்து ட்ரால் பண்ண ஆரம்பிச்சு. யார் பண்ணாங்க? யார் பண்ணாங்க? பப்ளிக் தானே பண்ணாங்க. ஆக்சுவலி ரொம்ப சரியான ஸ்டாண்டு தான், அவ்வளவுதான். இப்போ ஒருத்தர் பேசும்போது வந்து விட்டோம்னா திரும்ப திரும்ப பேசிட்டே இருப்பாங்க. டக்குன்னு செருப்பு கழித்து அடிச்சிட்டோம்னா, செருப்பு கழித்து அடிச்சிட்டோம்னா அடுத்து வாய முடிக்குவாங்கல்ல, அவ்வளவுதான். வேற என்ன, வேற வழி வேற என்ன இருக்கு? அண்ணாமலை மட்டும் கரெக்டா அது இல்ல, அது பொருந்த வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. பொருந்த வேண்டிய அவசியமே கிடையாது. கமல் ஜெயிக்கல போயிட்டாரு. ஓகே, அவர் தனியா நின்னாரு அந்த டைம். யாரோட கூட்டணி போட்டாரு? சீமான் மாதிரி ஒரு தனியா நின்னாரு. அதுக்கப்புறம் தோத்தவன் தான். நீ எவ்வளவு ஜெயிச்சதுதான் பேசலாம், அவ்வளவுதான். அதோட முற்றுவோம்.
ஆனா அதனாலே அப்படியே அவர் அரசியல் பேசுறாரு. அப்புறம் எதுக்கு வந்து அரசியல் பேசுறாரு? என்ன காரணம் கமலுக்காக? உங்களுக்கு அண்ணாமலை பிடிக்கல சொல்லிருங்க, அவ்வளவுதான். அண்ணாமலை பிடிக்கல பிடிக்கலன்னா அவர் பேச சரிதான். கமலஹாசனுக்கு ட்வீட் போட்டு எல்லாரும் எத்தனை பேர் அடி வாங்கினீங்க? சப்போர்ட் பண்ணி எல்லாரும் பார்த்துதானே இருக்காங்க இங்க. நம்ம நீ போடுற கமெண்ட்லயோ நான் போடுற கமெண்ட்லயோ கீழே வந்து சப்போர்ட் பண்றவங்க தான் ரியல் பப்ளிக். நம்ம நினைக்க முடியல கார்த்தி, மக்களுக்கு நீ எந்த பப்ளிக் பேசுறியோ அந்த பப்ளிக்கே வரும். நீ ட்விட்டர்ல பேசினா ட்விட்டர்ல தான் ரிப்ளை வரும், நீ இன்ஸ்டால பேசினா இன்ஸ்டால தான் வரும், யூடியூப்ல பேசினா யூடியூப்ல தான் வரும், நீ ரோட்ல போய் பேசினா ரோட்ல தான் ரிப்ளை வரும். நீ எங்க எங்க ரிப்ளை வரும் அந்த ரிப்ளை தான் ஏத்துக்கணும். இதுல யாரு இருப்பான்? ஒண்ணு பிஜேபி ஆளா இருப்பான், இன்னொரு வந்து ஹார்ட் கோர் ஒரு ரஜினி ஃபானா இருப்பான். அவங்கதான் ரெண்டு. எனக்கு தெரிஞ்சு ஹார்ட்கோர் ரஜினி ஃபேன் எடுத்து கம்மலை வச்சு செய்யறாங்க. இப்ப நாங்க பேசினா நீ என்னப்பா உங்களுக்கு கம்மல் மேல பொத்துக்கிட்டு வருதுன்னு கேக்குறேன். அவரு மேல இருக்க மரியாதை சொன்னேன், தவிர்த்திருக்கலான்னு தவிர்த்திருக்கலான்றது அன்னைக்கு சொன்னதுதான் என்னோட ஸ்டாண்டர்ட் தான். ஓகே தவிர்த்திருக்கலாம், ஆனா வந்து வாய் அடங்க மாட்டேன். நீங்க நீங்க சொல்ல வேணாம் சொல்ற ரஜினி வந்து ஆளு. ஓகே அவர் போயிட்டு வந்து விழுவுல கட்டி பிடிக்கிறாரு, முத்தம் குடுக்கறாரு, அது அவரோட விருப்பம். நீங்க சும்மா இருந்தீங்களா? நீங்களே ஏன் கதறீங்க? எதுக்கு விமர்சனம் பண்ணீங்க நீங்க? யோ ரஜினி ரஜினியே அவங்களே சொல்லிக்கிட்டாங்க, ஆமா நான் சங்கிதான்ப்பா அதுதான் உதயனாவே பேசினாரு, ட்வீட் எடுத்து பாருங்க, பழைய ட்வீட்ல இருக்கும் இப்ப கூட கண்டிப்பா. அப்ப நீங்க பேசவே இல்லையே. அப்ப என்ன ரஜினி போனாரு? கூட போ, எதுக்கு வர மாட்டேன். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் கேக்குறேன். உனக்கு இவங்க பேசுறதெல்லாம் கோவம் வருது அப்படின்னா அவங்க சரியான பாதையில போயிட்டு இருக்காங்க. தாராளமா கத்துக்க, ஒரு பிரச்சனை இல்ல, கத்திட்டே இருங்க, பிரச்சனையே இல்ல.
பெரிய பெரிய பசங்க சண்டையில அது இந்த சபரி ராகுல் சின்ன சின்ன குழந்தைங்களாம் அதுக்கு கேட்டுட்டு தான் ப்ரோ இருக்கும். எதுவும் புரியல. சரி எது புரியாத விட்டுரு, அதான் புரியாத வரைக்கும் நல்லது படிப்பு பாரு ராகுல், நீயும் பாரு அதை விட்டுரு. வேற யாரு இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? ப்ரோ எனக்கு இந்த வருஷம் முதல் ஓட்டு. ஓட்டர் ஐடியெல்லாம் வந்துருச்சா? எல்லாம் இந்த ஓட்டர் ஐடியோ வச்சிருக்காங்கல்ல வெப்சைட்ல போயிட்டு எல்லாருமே அந்த பேர்லாம் கொடுத்து கரெக்டாக இருக்கா, பூத்தெல்லாம் அலகேட் பண்ணிட்டாங்களா அப்படின்ற செக் பண்ணிடுங்க. இப்பயே கடைசி நேரத்தில் போயிட்டு ஐயோ எனக்கு ஓட்டில் நிற்காதீங்க, அது ரொம்ப ஈஸியாக பார்த்துடலாம். ஒரு வெப்சைட்டே இருக்கு ஓட்டர் ஐடி ஓட்டர் ஹெல்ப்லைன் டாட்டா இருக்கு, அதில் போயிட்டு ஃபோன் நம்பர் வச்சும் பார்க்கலாம், இல்லைன்னா உங்களுடைய தொகுதியை வச்சும் பார்க்கலாம். உங்க நேம் வச்சு கூட கண்டுபிடிக்க முடியும். voters.eci.gov.in கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கனாலே வரும், ஓட்டர் ஐடி டவுன்லோடுன்னு வந்தால் வரும். அதில் போயிட்டு நீங்கள் உங்கள் பேர் வச்சு, அதாவது நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஒன்று வந்து ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்தா உங்கள் ஓட்டர் ஐடி காட்டும், ஓட்டர் ஐடியில் பூத்து இ ஓட்டர் ஐடி காட்டும், அந்த பூத்து என்ன பூத்து அதை அலகேட் பண்ணிட்டாங்களா அப்படின்றத காட்டும். அப்படி இல்லைன்னா உங்கள் பேர் இதை வச்சு கண்டு பார்க்கலாம், இல்லைன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும் ஓட்டர் ஐடியில் அதை வச்சு பார்க்கலாம். எல்லாமே செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் கார்த்திக் ப்ரோ, இந்த வாரம் என்ன படம் பார்த்துருக்கீங்க? எது போகலான்னு எதாவது ஐடியா இருக்கா? ரோமியோ டியர் எது பார்க்கலாம்? ஒரே ஒரு படம் தான் பார்த்தா சுமாராக இருந்துச்சு, அது நானே சொல்கிறேன் என்ன படம். நீங்க சொல்லுங்க, அப்போ தாங்க தப்பிக்க முடியும் நாளைக்கு. பார்க்கலாம், ரொம்ப புக்கெல்லாம் இல்லை, பார்க்கலாம். அதை சொல்லுங்க, நாளைக்கு டிக்கெட் புக் பண்ணி போயிடக்கூடாதுல்ல? நாளைக்கு சொல்லுவோமே. அது நீங்க சொல்லாம விட்டு போன படம் தாங்க போறேன், அதனால தாங்க கேக்குறேன் திருப்பி திருப்பி. நாளைக்கு அந்த படத்தையும் பார்த்து சொல்றேன், ரெண்டாவது படத்தையும் பார்த்து சொல்றேன். சரி ஓகே. ஆமா, அந்த வினோஸ் என்ன நல்லா பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவரா? ஆமா, நம்மள தானே ரோஹினி தியேட்டர் ஓனர். இல்ல ஆக்சுவலா கிரியேட்டிவா ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு, பார்த்தே கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருந்துச்சு. பேசுறது கொஞ்சம் தெளிவா பேசினாரு. இன்னைக்கு கூட அந்த ஏதோ டிபேட்னு ஒரு சேனல்ல இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு, நல்லா இருந்துச்சு. அக்கா கண்டிப்பா ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாரு ப்ரோ, சென்னை சென்டர்ல ராபின்சன் எல்லாம் உருட்டுற மாதிரிலாம் இல்ல, பயங்கர டஃப் ஃபைட் கொடுப்பாரு. இல்ல ராபின்சன் அவர் இப்ப கொத்தடிமை மைண்ட் செட் வந்து நிறைய பேருக்கு வந்துருச்சு ப்ரோ, அது எதுவும் பண்ண முடியாது. அது நான் சொல்றது அவரு அவரு டிஎம்கே சப்போர்ட்டா இருக்கலாம், பட் நான் ஜென்ரலா சொல்றேன் எல்லாருக்குமே அந்த மைண்ட் செட் வந்துருச்சு. இன்னொன்னு சென்னை எல்லாத்தையும் போட சொல்லு பாப்போம். சரி இல்ல இல்ல ராமசன், யார் ஜெயிப்பாங்க சென்னை சென்டர்ல பாரு, நீ தான சொல்றல்ல. சரி எனக்கு தெரியல, நீ சொல்லு ஏதோ நீ சொல்லு. இல்ல இல்ல உடு உடு, இது வந்து நீ சொல்லு. நீ இல்ல இல்ல, என் கேள்வி இது கிடையாது. இல்ல இல்ல இல்ல, நான் ரியாலிட்டிக்கு தான் வரேன். நான் ரியாலிட்டிக்கு தான் வரேன், என் கேள்வி இது கிடையாது. நீ பதில் சொல்லு, நான் என் கேள்வி வேற சொல்லு. சென்னை சென்டர்ல யார் ஜெயிப்பாங்க? உடு உடு, இந்த வினோஜ் இது போய் போய் சரி தெரியல சொல்லு, நீ சொல்லு. சென்னை சென்டர்ல யார் ஜெயிப்பாங்க சொல்லு. பாப்போம் ஜெயநிதி மாறி, இல்ல ஜெயநிதி மாறி ஜெயிப்பாரா?
பாருங்க ரிசல்ட் பாப்பர்ல இல்ல சொல்லு, இல்ல இல்ல சொல்லு, நான் இந்த கேள்வியே எனக்கு கிடையாது சரியா, நான் வேற இருக்கு நான் சொல்றேன் சொல்லு. வேற இருக்கனா என்ன கேள்வி இருக்கு சொல்லு, சொல்லு பதில் சொல்லு. என்ன சென்னையில் வந்து அப்படி 500,000 ரூபாய்க்கு ஓட்டு போறாங்க. 500 ரூபாய் வச்சுட்டு சென்னையில ஒண்ணும் பண்ண முடியாது. 500,000 ரூபாய் வச்சுக்கிட்டு சென்னையில வந்து ஒரு நாள் கூட ஓட்ட முடியாது சரியா. வேற என்ன காரணம் சொல்லு கார்த்தி. அவர் பரிச்சமான ஒரு கார்த்தி, புரியுதா? நிறைய இருக்கு சொல்லு. இல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன், நான் அதான் தெரிஞ்சுக்கிறேன்றேன். பரிச்சயமானவரு, பாப்புலாரிட்டி இருக்கு, அவர் வந்து கலைஞர் குடும்பத்துல அது அது என் கேள்வியே கிடையாது. கலைஞர் குடும்பத்துல வந்திருக்காரு, பாப்புலாரிட்டி இருக்கு, தமிழ்நாடு ஃபுல்லா அவரை தெரியும், இந்தியா ஃபுல்லா அவரை தெரியும். அவர் எம்பியா இருந்திருக்காரு கார்த்தி, அவர் போய் போய் புரியுதா? அவர் எம்பியா இருந்திருக்காரு, அவருக்கு இப்ப இதே அந்த இடத்துல டிஎம்கேல இல்லாத இப்ப கோயம்புத்தூர்ல நிக்கிறாங்க பாத்தியா. இன்னொன்னு கேக்குறேன், சென்னை சென்டர்ல தயாநிதி மாறின தவிர வேற யாராவது திமுக கேண்டிடேட் போட்டிருந்தா என்ன நடந்திருக்கும் சொல்லு. அது போடுறது பொறுத்து எந்த ஆள் நிக்கிறாங்களோ, அது தெரியாத ஆளு, தெரியாத ஆளு ஏதோ ஒருத்தர், புதுசா ஒருத்தர் இல்ல கட்சியில ஏதோ ஒரு புதுசா வந்த ஒரு யங்ஸ்டர், ஒரு புதுசா வரவரு, அவரை வச்சு ப்ரோமோட் பண்ணி அவங்க வந்து போட்டிருந்தாங்க. என்ன நடந்திருக்கும் ப்ரோமோட் பண்ணி பண்ணிருந்தா டிஎம்கேக்கு பிஜேபிக்கு ஒரு 50-50 யாரு எப்படி பேஸ் பண்ணி வராங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வரும். தயாநிதிமாறனுக்கு வந்து பரிச்சயமான முகம், அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கு, அவர் ரொம்ப வருஷமா மக்களுக்கு தெரியும், அதனால ஓட்டு விழுகுது. ஆனா அதே கோயம்புத்தூர்ல, அதான் அதே கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்கு விழுவாது அத்தனை. அவருக்கு வந்து இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லா அவருக்கு தெரியும். கோயம்புத்தூர்ல பாப்புலாரிட்டி ஒர்க் ஆகாது, இல்ல கோயம்புத்தூர்ல பாப்புலாரிட்டி ஒர்க் ஆகாது. இந்த லாஜிக் வெங்காயம், இல்ல இந்த லாஜிக் வெங்காயம், இல்ல இந்த லாஜிக் வெங்காயம், இல்ல இந்த லாஜிக் வெங்காயம் எல்லாம் கோயம்புத்தூர்ல ஒர்க் ஆகாது. இந்த லாஜிக் வெங்காயம் எல்லாம் கோயம்புத்தூர்ல ஒர்க் ஆகாது. உங்களுக்கு கோயம்புத்தூர்ல பாப்புலாரிட்டி ஒர்க் ஆகாது. கோயம்புத்தூர்ல இதெல்லாம் பிஜேபிக்கு தெரியாதா? யார் யார் எங்கெங்க போடணும் மண்ணாமலை எதுக்கு அங்க போட்டிருக்காங்க? அவங்களுக்கு வந்து அண்ணாமலை ஃபேஸ் வந்துருச்சு, பிஜேபில வந்துருச்சு, பிஜேபி மூலமா. இப்ப பிஜேபி வந்து இப்ப இவ்வளவு நாள் வராதது ஒரு பெரிய ஒரு இந்த டைம்ல ஒரு நோ கோபேக் மோடி வேவலாம் இல்லாம வர்றத காரணம், ஒரு மெயின் காரணமே வந்து 80-90% அண்ணாமலை தான். அப்ப அவருக்கு எங்க பரிச்சயமா இருக்கிற ஜோதி, அவரு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு டஃப் கொண்டு ஒரு பெரிய ஒரு ஓட் ஷேர் காட்டணும்னு நினைக்கிற தொகுதியில் தான் அவர் நிற்பாரு. அவர் எல்லாம் ஏற்கனவே வந்து பயங்கரமா நின்று ஜெயிச்சிற இடத்துல திருவள்ளுவர்லயோ இல்ல வந்து இது மாதிரி இடத்துலயோ சென்டர் சைட்ல நிக்கணும் அவசியம் இல்லை. அவரும் எதுக்கு நிக்கணும்? பணம் மட்டுமே இல்ல, நிறைய காரியங்கள் இருக்கு. நீங்க எதிர்க்கவங்க பெரிய ஆளுங்க, அந்த லெவலுக்கு எல்லாமே தோத்துருவாருலாம் சொல்லலங்க. நான் சொல்றது இப்ப நார்மலா மக்க பீப்புளுக்கே வந்து இந்த ஓட்டு ஏ பொலிட்டிக்கலா இருப்பாங்கல்ல, அவங்களே வந்து ரொம்ப கொத்தரிமை மைண்ட் செட் வந்துட்டாங்கன்னு சொல்றேன். 24 வந்து டிஎம்கே ஓட்டுறலாம், 26 பாத்துக்கலாம். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப இந்த டிவிகேன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, எனக்கு வருத்தமா இருக்கு அந்த மனுஷனை. ஏன்டா அந்த மனுஷனை வந்து திருப்பி சினிமாக்கு அனுப்பிடுறாங்களோ பயமா இருக்கு. 24 வந்து திமுக வீக்கா காட்டினாதான் அடுத்து 26 சூப்பரா அவங்களை ஜெயிக்க முடியும். அதை தெரியாம இவங்க 24 டிஎம்கேக்கு 39-0 கொடுத்துட்டாங்கன்னா 26 அந்த மனுஷனுக்கு பெருசா ஜெயிக்க முடியாது. அந்த லாஜிக்கே புரியாம அன்னைக்கு டிவிக்கு அவனுங்களே கோச்சுக்கிறாங்க,
டிவிக்கே வந்து கூட்டணியோட 2026ல வரும்போது சேர்ந்தாதான் ஏடிஎம்கேவோடவோ இல்ல வந்து அந்த டைம்ல இருக்க பிஜேபியோடவோ சேர்ந்ததான் தனியா தான் பண்ணுவோம். அப்படி இல்ல, அப்படிலாம் இல்ல, நீங்க பேட்டர்னாவே எடுத்து பாருங்க, கூட்டணி எல்லாம் தேவையில்ல. 2001ல வந்து ஜெயலலிதா ஜெயிச்சாங்க, 2004 பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ல அவங்களுக்கு படுதோல்வி. அந்த பர்செப்ஷனை வச்சுதான் 2006ல வந்து ஜெயிச்சாங்க. தேர்ட் பார்ட்டிக்கு ஒரு இது இருந்துச்சு, விஜயகாந்த் வந்தாரு 8% முதல் தேர்தல். கமல் விட்டுருங்க, அந்த டைம்ல சீமான் இல்லங்க. அடுத்த இதுல ரொம்ப சிம்பிளா சொல்றேன், நீங்க பாட்டனே பாருங்க. 2004 2001ல ஜெயலலிதா சூப்பரா ஜெயிக்கிறாங்க. 2004ல அவங்களுக்கு பெரிய வந்து அடி விழுது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. 2006ல அப்பதான் தேர்ட் பார்ட்டிக்கு ஒரு வந்து இதுவே வருது. 2006ல டிஎம்கே ஆட்சி வந்தாலுமே மைனாரிட்டி கவர்மெண்டா வருது. அப்ப என்னதுன்னா, அப்ப யாரு வந்து ஆளுங்கட்சியோ அவங்களை வீக்கா பெர்ஸ்பெக்டிவ் காட்டிக்கிட்டே வந்தாதான் அப்ப இவங்க வீக்கா இருக்காங்க போலதுக்கும் தெரிஞ்சா வரும். நீங்க பேர் ஸ்ட்ராங் ஆகிட்டே வச்சுக்கோங்க. 2026ல என்ன வேலை, 2024ல மோடி வந்து எதிர்ப்பு அலைன்னு இப்ப வச்சுக்கா, மோதி எதிர்ப்பு அலைதான் டிஎம்கே விழுதுன்னு வச்சுப்போமே. ஆனா அவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, எங்க 3 வருஷம் ஆட்சி சூப்பரா இருக்கு அதனாலதான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணா 2026ல உங்களுக்கு வேலையே இல்லாம பண்ணிடுவாங்க. அதுதான் பிரச்சனையா இருக்கு. இந்த டிவிக்குன்னு சொல்லிட்டு பண்றவங்களோட இதுவே எனக்கு பயமா என்ன இருக்குன்னா, ஏப்பா பிஜேபி ஒரு 3-4 சீட்டு இந்த ஜெயிச்சா கூட அவங்க ஆட்சி எல்லாம் பிடிக்க போறது இல்லை 2026ல. ஆனா 3-4 சீட் ஜெயிச்சாங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் என்ன அட்வான்டேஜ்னா, நீங்க 2026ல போய் ஒரு பெர்ஸ்பெக்டிவ கிரியேட் பண்ணலாம். யோ பாரு, ஒரு மதவாத கட்சி, நீங்க சொல்றது மாதிரி மதவாத கட்சிக்கே ஓட்டு போடுறாங்கன்னா நீ அந்த 100,000 நீ ஆட்சி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வந்தா, டிஎம்கே வீக்கா காட்டி டிவிக்கே புதுசா தேர்ட் பார்ட்டியா வர ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்கும். அதை ஒண்ணுமே புரிஞ்சுக்காம இந்த தடவை நாங்க மதவாதத்தை எதுக்குறோம் அதனால டிஎம்கே போடுறோம். 2026ல பார்த்து போறோம், 2026ல திருப்பி சீமான் மாதிரி தான் ஒரு பர்சன்டேஜ் வாங்குவோம். அடுத்து 2046 2051 வரைக்கும் போயிடுவாங்க. ஜெய் சூர்யா எல்லாம் ஹார்ட் கோர் விஜய் ஃபேன், டிஎம்கே வந்தவன், அவனே சொல்றான் நான் நோட்டாக்கு போடுவேன் ஓபனா சொல்றான். அப்ப என்ன சொல்றீங்க? ஏய் அதான் சொல்றேன், நோட்டாக்கு போட்டா வேஸ்ட்ங்க. ஆனா நீங்க பிஜேபி ஒரு 3-4 சீட் ஜெயிக்கணும் வச்சுக்கோங்க, நீங்களே சொல்லுங்க. இப்போ இந்த பார்லிமெண்ட்ல 3-4 சீட் ஜெயிக்குது, 2026ல என்ன ஆட்சியா முடிய போறாங்க பிஜேபி? கிடையவே கிடையாது. ஆனா ஒரு நிமிஷம் ரொம்ப தெளிவா இருக்க விஜய் ஃபேன்ஸ்க்கு தெரியுங்க. சும்மா இருக்கேன் ரஜினி பீக்ல இருக்கும்போது சொல்லியே அந்த எலெக்ஷன்ல வந்து ரிசல்ட் மாறி வந்துருச்சுங்க. கருத்து சொல்லணுமா? அவர் வந்து நீங்க திருப்பூரா, நீங்க கோயம்புத்தூரா, கோயம்புத்தூர்ல இருந்து தெரு அப்படியா சந்திரா தெரியுமா? அந்த தியேட்டர்ல பாப்கார்ன் நல்லா இருக்கும்னு பேசிட்டு இருக்காருண்ணே. இன்னும் ஏன் சார் நீங்க வேற ராபின்சனை ஏன் இப்படி இது பண்றீங்க, கார்னர் பண்றீங்க? ராபின்சன் வந்து என்ன அண்ணாமலை பேசிருக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு போட்டிருக்கேன். பட் ஆனால் வந்து அப்புறமா இந்த வினோதினியெல்லாம் அவங்கெல்லாம் வந்து லுக்ஸு கிக்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஏதோ அறிவுஜீவின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்னா, அவங்களாம் ஒரு மெத்தட் ஆக்டிங்லாம் படிச்சுட்டு வந்திருக்காங்க, அவங்களாமே அவ்வளோ இதாக போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த யாரையுமே இனிமேல் இந்த சோசியல் மீடியாவில் அறிவுஜீவின்னு நம்பவே கூடாது போல இருக்கு. யாருமே அறிவுஜீவி கிடையாது போல இருக்கு.
பட் கார்த்தி அதுக்கோசரம் பேசுறீங்கல்ல ஒரு நியாயம். இப்போ இப்போ எனக்கே எப்படி இந்த கஷ்டம் வந்துடும், ஒரு லெஜெண்ட் போய் இவ்வளவு மென்டல் ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் சொல்லிருக்கேன் நான். சொல்லுங்க சார். இல்ல இல்ல அப்படி இருக்கும்போது அவன் உண்மையில எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. என்ன இருந்தாலும் அவர் கமல் சார் நடிப்பு சினிமால ஒரு லெஜெண்ட் தானே. அது மத்தவங்க சொல்லிட்டான், பட் ஆனா அவங்களுக்கு எதிர இருக்கிறவங்க அவரு யாரு ஒருத்தர் சொன்னாரோ அவரை எப்படி கேவலமா பேசுறாங்க. அப்போ நான் என்ன நான் வந்து டிஃபெண்ட் பண்ணல இங்க, அது கேவலமா பேசுறாங்கன்னா நீ யூனிட் பாலிடிக்ஸ் வந்துட்டா யாரா அவர் பேச மாட்டாரு. இருங்க திருப்பதி தான் ஜெயிச்சிருச்சு, அதான் பாலாஜி அண்ணன். இருங்க எனக்கும் குழப்பமா இருக்கணும், மூணு மூணு பேருமே எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க எனக்கு கோயம்புத்தூர்ல. எனக்கு தெரியுமாங்க சொல்லுங்கண்ணா. போடி இப்ப வரவா மோடி நிக்கிறாரா? மோடி நிக்கலையாண்ண ஒரு போடின்றாரு. வீட்டுல ஆமா வீட்டுல அடி விழுவது போல இருக்கு. அதுக்குள்ள அதுக்கு மொக்கா வந்து சத்தமா பேசுறாங்க அபார்ட்மெண்ட்ல வந்து. என்னண்ணே ஓட்டு போடுறாங்க சொல்லுங்கண்ணா. அக்கா வந்து என்னைக்கு வந்து அவங்களும் தான் ஓட்டு போடுவாங்க. இப்ப வந்து நீங்க வந்து யாருக்கு ஓட்டு போடுவாங்க சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். இப்ப வந்து இப்ப வந்து எந்த ஹாட் ஆகுது, பயம் பயம் வெயில் அடிக்குதா, வெயில் அடிக்குதா, பயம் வெயில் அடிக்குதா அண்ணா? அக்கா யாருக்கு ஓட்டு போடுவாங்கண்ணா? அக்கா அதான் சொல்ற பாருங்க, இப்ப கால் எந்திரிச்சா எந்திரிச்சோடனே வந்து வந்து ரொம்ப 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 ஹாட்டா இருக்கும். தளபதி ஆதிக்கு வந்தா நான் வந்து என் தளபதி தளபதி அஜித் ரசிகர தெலுங்கு
திருப்பூர் நாளைக்கு வந்து திருப்பூர் மதினா ஹோட்டல் ஓனர் என் ஃப்ரெண்டு ஹோட்டலுக்கு வந்து வந்து மதினா ஹோட்டல் ஓனர் வந்ததுக்கு ரம்ஜான் கூப்பிட்டுருக்கான் வருவேன். ராமேஸ்வரன் நீங்க இருக்கீங்க, ராமேஸ்வரன் எங்க இருக்கீங்க, திருப்பூர் எங்க இருக்கீங்க? துபாயில திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட் இங்க அன்னைக்கு சொன்னேன் இங்கதானே. இல்லப்பா இல்லப்பா, நான் வந்து சத்தியம் சொல்றேன், நான் வந்து எனக்கு தமிழ்நாட்டுல எல்லா பக்கம் போயிருக்காங்க. எனக்கு வந்து எப்படிண்ணே தமிழ்நாட்டுல 40 சீட்டு என்னென்ன சிச்சுவேஷன் சொல்லுங்கண்ணே. நீங்க அனலைஸ் பண்ணி வச்சிருப்பீங்களா? உங்க உங்களுக்கு எல்லா சொந்தக்காரங்களும் இருப்பாங்களே எல்லாரும், அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, 40 தொகுதி என்ன யார் ஜெயிப்பாங்களாம்? சத்தியமே தெரியாதுங்க எல்லாமே. உங்களுக்கு தெரியாம இருக்காது, நீங்க சொல்ல கூச்சப்படுறீங்கன்னா சொல்ல வேணாம், நான் கூச்சப்படுறேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு திறமை எப்படி இருக்க முடியும்? எல்லாத்துலயும் சொந்தக்காரர் இருக்காங்க. வேணா நன்றாஜண்ணே, தைரியமா சொல்லுங்க. தைரியமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்கண்ணே. இப்ப நான் சொல்றேன், கோயம்புத்தூர் இல்லண்ணே 40 சீட்டும் சொல்லுங்கண்ணே. இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் சொல்லுங்கண்ணே. நன்றாஜண்ணே கோயம்புத்தூர் சொல்லுங்கண்ணே. உங்க ஏரியா கோயம்புத்தூர்? ரொம்ப டஃப். கோயம்புத்தூர் அண்ணாமலை தான் வேற யாரு இருக்கு? கார்த்தி நான் பேசுங்க. தெரிஞ்சு நீங்க பாட்டு கூட பாடுங்க, அண்ணாமலை தான். அதுக்கப்புறமா அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா அவர் ஓட்டு போட நினைக்கிறவங்க ஓட்டு போட மாட்டான். அவ்வளவு டமாஷ் பண்ணிட்டு இருக்காரு, சிங்கிள் டமாஷ் பீஸ் ஆயிட்டாரு. நீங்க வேணா சொல்லுங்க, நீங்க வந்து சிங்கை எல்லாம் சொல்லாதீங்க, சிங்கை எல்லாம் டமாஷ் பீஸ் எடுத்துக்காரு. இல்லைங்க, சிங்கை சிங்கில நான் சாதிக்கிறாரு. எங்க அண்ணா ரவீன் இருக்காரு எனக்கு, அத விடுங்க. கச்சு உண்ணா உண்ணா, யார் ஜெயிச்சாலும் யார் தோத்தாலும் நாம நீங்க 40 தொகுதிக்கு பதில் சொல்லியே அவன யார் ஜெயிப்பாங்கன்னு. இல்லன்னா ஒரு கோயம்புத்தூருக்கே சொல்ல 40 தொகுதி சொல்ல போறா? இது இல்ல கார்த்தி, இப்ப வந்து மோடிஜி ஜெயிச்சாலும் சரி ராகுல் ஜி சரி, நான் அதே மாதிரி இருப்பேன். என்ன ஜெயிச்சாலும் சரி, அவர் தான் ஜெயிப்பாரு. ஜெயிக்கிறது அவர் எலெக்ஷன் மோடி பாரு, 10 வாட்டி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு. கல்லு கடை தான் பாத்துக்கோங்க. ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆவறாரு, டோல் கேட்டே இருக்காது. நீங்க அப்படி சரண் வந்துட்டு போயிட்டே இருக்கலாம் சென்னைக்கு. அப்படியே சும்மா அப்படியே கார் எடுக்கிறீங்க, அப்படியே வரீங்க. டீசல் 45 ரூபா டீசல் போடுறீங்க. கோயம்புத்தூர்ல கார் எடுக்கிறீங்க, 65 ரூபா டீசல போட்டு கோயம்புத்தூர் சென்னை இருந்து அப்படியே வரீங்க. நடராஜன் இப்ப ராபின்சன், இப்ப ராகுல் காந்தி வந்தா பிரைம் மினிஸ்டரா வந்தா ராபின்சன் மாதிரி இருக்கிற பணக்கார பசங்க கிட்ட இருந்து காசை வாங்கி உங்களுக்கு கொடுப்பாராம் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ராகுல் காந்தி வந்தா ராபின்சன் கிட்ட இருந்து பணம் உங்களுக்கு வரும். ராகுல் காந்தி வந்தா டோல் கேட்டே இருக்காது, அண்ணன் வந்து இஷ்டத்துக்கு இங்க வந்து போயிட்டு இருக்கலாம், வந்துட்டு இருக்கலாம். 75 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா அண்ணா 200 ரூபாய்க்கு ஒரு கோட்டரு, 75 ரூபாய்க்கு பெட்ரோலு, கார் எடுத்தோமா அப்படி சர்றன்னு போனோமா போட்டோமா அப்படி ஜாலியா சுத்திட்டு இருக்கலானே. 1 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதை வச்சு சரக்கு அடிச்சுக்கலாம். 1 லட்ச ரூபாய்க்கு சரி, 1 லட்ச ரூபா போதும், ஒரு வருஷத்துக்கு அடிச்சுக்கலாம். வருஷத்துக்கு எப்படி கார்த்தே அடிக்க முடியும்? சொல்லு 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 பங்கு எல்லாம் சொல்லு சொல்லு. ஒரு நாளைக்கு 300 ரூபா கோட்டர் வச்சுக்கோங்க சார். ஒரு நாளைக்கு 300 ரூபா கோட்ட அடிக்கிறாரு. மாசத்துக்கு எவ்வளவு வருது? 9000. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வருது? சரி, உடம்புக்கு எல்லாம் மெடிக்கலுக்கு எல்லாம் செலவு பண்ண மாட்டேன், நீ போய் படுத்துக்கிட்டா. அதுக்குதான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் குடுக்குறாங்கல்ல, அதுதான் இது இருக்குல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்க. அதுல போய் படுத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஃப்ரீ தானே கார் ராபின்சன்?
ஆமா அதுவும் இல்லாம இப்ப அது எல்லாம் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குல்ல, என்ன பிரச்சனை அது இல்ல ராபின்சன், இப்ப உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கி வர குடுத்துருவாங்கல்ல நடராஜன். ஆமா நீ குடுத்துருவாங்கல்ல, அப்புறம் அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு லட்சம் ரூபாய் குடுக்குறாங்களா சார் ஒரு நாளைக்கு இன்னொரு வாக்குறுதியா கொடுத்துட்டு டாஸ்மாக் விலை குறிப்போம் சொன்னாங்க இந்தியால எவ்வளவு பணக்காரங்க இருக்காங்க, எவ்வளவு ஒரு நாளைக்கு ஒரு மாசம் ஆக்சுவலா மத்த கண்ட்ரி கம்பேர் பண்ணும் போது ஆக்சுவலா இந்தியாவோட வந்து பணக்காரங்க லிஸ்ட் ரொம்ப அதிகம். ஆக்சுவலா ஒரு டெஸ்லா உள்ள வந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு போய் அதனுடைய என்ன சொல்றது ஷோரூம்ஸ் ஆகட்டும், அதனுடைய ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், அதனுடைய மேனுஃபேக்சர் ஆகட்டும், ஆக்சுவலா அது இந்தியாவிலேருந்து அதிகபட்ச இடத்துக்கு எடுத்துட்டு போறது அளவுக்கு நம்ம இந்தியா ரொம்ப தயாரா இருக்காங்க, அது உண்மைதான். பட் இனிஷியலா லோக்கல் மார்க்கெட் கிடையாதுன்னு நினைக்கிறேன், எக்ஸ்போர்ட்டுக்கு தான் இங்க செட்டப் பண்றாங்க. இங்க வந்து லோக்கல் மார்க்கெட்டை அவங்க எதிர்பார்க்கல ப்ரோ. ஆக்சுவலா இப்பலாம் இல்ல இனிஷியலா manufacturing sales எல்லாமே இன்டர்நேஷனல் எக்ஸ்போர்ட்டுக்கு தான் அது வச்சிருக்காங்க. ஆக்சுவலா விஜய் ப்ரோ, ஆக்சுவலா இப்பலாம் வந்து 20 லட்சம் கார் எடுக்கணும் அப்படிங்கும்போது ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. இப்ப இருக்கிற மார்க்கெட்லாம் ஆக்சுவலா 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் அப்படிங்கும்போது இருக்கிற மேந்தட்ட மக்கள் வந்து மேக்சிமம் அதை வந்து எடுக்கிறது தயாரா இருக்காங்க. அது ஆக்சுவலா இந்தியா இன்னும் பயங்கரமா டெவலப் ஆக போகுது அண்டர் கண்டிஷன்ல. ஆமா சார், ராகுல் இவர் வேற வராரு, ராகுல் காந்திஜி வேற வராரு, அதனால ஆதரவா பேசினாலும் எதிர்க்கிறீங்க, ஆதரவா பேசினாலும் ஏத்துக்க மாட்டேன். டெய்லியே அடிக்கிறாருன்னு நான் வந்து ஆதரவா பேசினான், நீ என்னையே வந்து கிண்டல் பண்ண என்ன அர்த்தம்? அவரு யார்தான் ஆதரவு கொடுப்பான்? ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆனவனுக்கு அப்புறம் இந்த மாற்றம் எல்லாம் வருமா இல்லையா? இங்கே டோல்கேட் இருக்காது, 75 ரூபாய் பெட்ரோல் போட்டு இந்தியா ஃபுல்லா நீங்க போயிட்டு இருக்கலாம். இங்கே டோல்கேட் பத்தி சொல்ற உடனே டெஸ்லாவே அப்படியே ஓட்டுவீங்க? டெஸ்லாக்கும் டீசல் பெட்ரோல் போடணுமா இல்லையா? அதுக்கு விலை குறைதா இல்லையா? ஏன் நார்மலா தான் சொல்லிட்டு இருக்கேன் நானும் பெட்ரோல் நடராஜ திருப்பி எடுத்து விட்டியா கணக்கு அடிச்சுக்கிட்டு சார் போய் தூங்க சொல்லுங்க சார். அவரே டேய்
என்ன சாவடிக்கிறாரா குடுறா அவருக்கு அவரு அவரு இல்ல இல்ல சார், ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் இந்தியா வந்து பெருசா வளர போகுது அப்படின்றத நினைக்கிறீங்க? நடக்காத ஒரு விஷயம் இது. ராகுல் காந்தி எப்பனையாவது ஒரு நாள் பேசுவோம்யா. என்னையாவது புரிஞ்சுக்க கார்த்தி, ராகுல் ஒரு நாள் ஒரு ஒரு மனுஷன் வந்து கற்பனையா கூட பேசக்கூடாதா? இல்ல ராகுல் காந்தியோ ராகுல் காந்தியோ மோடியோ யார் வந்தாலும் வரலனாலும் இந்தியா வளர்ந்துகிட்டே தான் போகும். அதுதான் வெளிநாட்டுல இருந்து பணம் சம்பாதிச்சு ராபின்சன் வல்லரசா இருக்குல்ல சார், கேரளால இருந்து 80% ஆளுங்க எல்லாருமே வருமானத்துல 80% அங்க துபாயில இருந்து அனுப்புற பணத்தினால தான். அங்க இல்லனா அது கூட கிடையாது கேரளா, தெரிஞ்சுக்க. கேரளாவுடைய இல்ல அவங்க எங்கேயுமே தொழில் கிடையாதுங்க, அங்க தொழில் துறை எதுவும் தொடங்க முடியாது. தொடங்குற தொழில் துறையும் எல்லாம் போயிடுது. ஏன்னா நீ ஒரு ரோட்ல நீ நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த நோக்கு குழின்னு ஒண்ணு இருக்கு. நீ ஒரு ஒரு தெருவில் இருக்க உன் வீட்டை காலி பண்ணுற, நீ ஆளை கூட்டின்னு வந்து காலி பண்ணுறன்னு வச்சுக்கோங்க. ஆ அங்கே இருக்கிற தோழர்கள்லாம் வந்துடுவாங்களாம். தோழர்கள்னால் அந்த அங்கே யூனியன் ஃபார்ம் பண்ணி நீ ஆளை வச்சு கூட எடுத்துக்க, ஆனால் நோக்கு குழி கொடுத்துட்டு தான் ஆளை வச்சு எடுக்கணும். என் ஃப்ரெண்டெல்லாம் ஒருத்தர் ரெடியாக இருக்காங்க, ஒருத்தர் வெயிட்டிங்கில் இருக்கான். யார் அதான் தெரியுமே சார் உங்களுக்கு? அந்த பட்டயம் மாதிரி இங்கே ஒரு சிட்டியை உருவாக்குனீங்கன்னா ராகுல் காந்திக்கு ஓட்டு போகிறது ரெடியாக இருக்கான். உங்க ஃபேவரட் தானது ராவின் சார். என்ன ஓகேவா? ஆதினா இது இந்தியானா? இது अदर कंट्री கிடையாது. பேசு கார்த்தி, நீ பேசு. ஏ உங்க ஃபேவரட் ஃபேவரட் பேஸ் தானா? பால் வந்து நீ நான் வந்து டெக்லான்னு சொல்ல வந்தாரு. எங்கடா பாயிண்ட் கிடைக்கும் உள்ள போய் வர பத்தி இல்ல இல்ல கேரளா பத்தி நம்ம பட் ஆனா ராவின்சன் மாதிரி என்ஆர்ஐஸ் தான் இந்தியாக்கு பணத்தை வந்து இந்தியா வந்து செழுமையா வச்சிருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ் ராவின்சன் மாதிரி என்ஆர்ஐஸ் தான். என்ன ராவின்சன் சரிதானிருக்காங்க. இல்ல ராபின்சன், ராகுல் காந்தி தானே இருக்க போறீங்க ராகுல் காந்தி? சரி இல்ல ராகுல் காந்தி ஸ்டாலினா அதை முடிவு பண்ணிட்டீங்களா? அந்த குழப்பத்துல இவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இதை மாத்தி ஏத்தி பேசிட கூடாதுல்ல. ராகுல் காந்தி, ரகுராம் ராஜன், சாம் பிட்ரோடோ, மூணு பேரும் இந்தியாவின் தலை விதியை மாத்த போறவங்க மூணு பேர் தான். கார்த்தினா சொல்லுங்க. அண்ணா கார்த்தினா, ஆக்சுவலா இப்ப இருக்க போற ஸ்பேஸ் எல்லாமே ஆக்சுவலா நீங்க வந்து பிஜேபி சப்டாரா? ஆக்சுவலா இப்ப இருக்க போறது எல்லாமே அதே மாதிரிதான் போயிட்டு இருக்கீங்க. அவருடைய தன்னலத்துக்கு எதிரா பேசுறாரா என்னன்னு தெரியல. போராட்டம் அது ஒரு 2 வருஷமா நிலைத்தா இருக்கேன்.
ஆக்சுவலா இப்ப இந்த நிறைய பேர் மாறிட்டாங்க எல்லாமே அந்த கேன்வஸ் பண்ற மாதிரிதான் தோணுது. ஆக்சுவலா இல்ல இல்ல இப்ப ரொம்ப லேட்டுங்க என்ன இல்லன்னு சொல்லிருக்கேனா இன்னைக்காவது இல்லன்னு சொல்லிருக்கேனா மாத்துறதுனால ராபின்சன் மாதிரி ஆளுங்களை இறக்கி இருக்கோம் நாங்க. அட்லீஸ்ட் ஒரு கவுண்டராது கொடுக்கலாம் வந்து வாட் எவர் இட் இஸ் நம்ம என்ன பேசலாமோ ஜனங்க என்ன யோசிக்கிறாங்களோ அப்படிங்கறது வந்து அந்த மனநிலை என்ன இருக்கோ அப்படிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பீப்புள் ஜனங்களை வந்து ஈஸியாக மேனிபுலேட் பண்ணிடலாம். ஜனங்களை நம்ம நினைக்கிறது ஜனங்கள் வந்து ஜனங்கள் வந்து ஒரு சென்டிமெண்டலாக ஈஸியாக மேனிபுலேட் பண்ண முடியும். இன்னைக்கு சவுக்கு சங்கர் என்ன பேசுறேட் ஈஸியா பண்ண முடியும் ஒரே ஒரு தம்பி ஒரே விஷயம் இல்லடா எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு அண்ணா ரவி அண்ணா குடுங்கண்ண இது கொடுங்கண்ணே ரெக்வஸ்ட் கொடுங்க அண்ணா. ஆக்சுவலா ஒரே ஒரு க்வெஸ்சன் ஆக்சுவலா பாக்கும்போது பிஜேபி எத்தனை சீட் இங்க வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? பிஜேபி எத்தனை சீட் தமிழ்நாட்டுல வாங்குவான்னு நினைக்கிறீங்க? மேக்சிமம் வந்து 35 டிஎம்கே அலையன்ஸ் 5 வந்து ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபிக்குள்ள எவ்வளவு வேணா வரலாம் அவ்வளவுதான். எம்எல்ஏ இதுக்கு அப்புறம் வந்து ஒரே நிமிஷம் ப்ரோ ராபின்சன் ப்ரோ என்ன சொல்ல போறீங்க நீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற வந்து பாஜகவுக்கும் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் இருக்கிற ஒரே ஒரு ஓட்டை பிரிக்க போறது வந்து பாமக தான் கரெக்டா. ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து ஜெயிக்க போறதுக்கும் ஜெயிக்க தோக்க போறதுக்கும் வந்து ஓட்டை பிரிக்கிறது வந்து ஒண்ணு பாமகவா தான் இருப்பாங்க. அது பிஜேபி ஆகட்டும் வந்து ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் அந்தனுடைய ஓட்டை பிரிச்சு யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு முடிவு பண்றதே வந்து பாமக தான். பாமக அதே மாதிரி இப்ப வந்து டிவிக்கே வந்து 2026 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏடிஎம்கே டிஎம்கே பாஜக இவங்களோட ஓட்டு பிரிக்கிறதுல வந்து டிவிக்கே வந்து மிக மும்முரமா இருப்பாங்க. அதெல்லாம் நீ தப்பா பேசுற தம்பி. பாஜக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லவே இல்லண்ணா சீரியஸாவே. அப்படி சொல்லுங்க நான் துணைக்கி இருக்கேன் சொல்லுங்க தெரியுமா சொல்லுங்க அதாவது அசம்பிளில ஜெயிக்கிறவங்க இது பார்லிமெண்ட்ல ஜெயிக்கிறவங்க தான் அசம்பிளி ஜெயிப்பாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. அதெல்லாம் சும்மா இங்க இந்த கற்பனை இதை வந்து எப்பயே தெரியுமா ஒரு கடந்து இந்த சோசியல் மீடியாலாம் வளர்ந்தது என்னன்னா ஒரு 10 வருஷத்துல தான் ஜெயலலிதாத்துக்கு அப்புறம் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சோசியல் மீடியா அதிகமா பூம் ஆகி எல்லாரும் போராளி எல்லாருமே அரசியல்வாதியா பண்ற மாதிரி மாறினதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னால அது கிடையவே கிடையாது. அவங்க அதுல பார்லிமெண்ட் ஜெயிக்கிறவங்க தான் இந்த அசம்பிளி ஜெயிப்பாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. 2009 27 எம்பி ஜெயிச்சாங்க திமுக. 2011 எவ்வளவு தெரியுமா ஜெயிச்சாங்க?
23 ஜெயிச்சாங்க எம்எல்ஏ. அதனால அதனால அதுல அதுல ஜெயிச்சா அதுல ஜெயிச்சிருவாங்க, அதுல தோத்தா இதுல தோத்துருவாங்க அப்படின்ற கணக்கெல்லாம் கிடையாதுங்க. அதுல ஜெயிச்சா அதுல தோத்துருவாங்க, இதுல ஜெயிச்சா அதெல்லாம் 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 கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ஏன் இதுல என்ன இருக்கு, ஒரு ஒரு ஜெயிக்கிறவனுக்கு போடுங்க, தோக்கிற யாரு வேணாலும் போடுங்க, மாத்தி மாத்தி போடுங்க. ஒரு ஒரு எலெக்ஷன்ல ஒன்றும் தப்பே இல்லையா, அஞ்சு கட்சி வரட்டுங்க, அஞ்சு கட்சி வந்து ஓட்டவங்கட்டோம். என்னப்ப ஏன் ரெண்டு பேர் தான் வந்து ஓட்டு வாங்கணும், ரெண்டு பேர் தான் ஜெயிக்கணும், இது சட்டம் இருக்கான்னு இவங்க வந்து ஜெயிச்சா அவங்க அப்படின்னு. அஞ்சு பேர் வந்தா இப்ப அந்த பையன் சொல்ல வர்றது என்னன்னா, அஞ்சு பேர் வந்தா இந்த ரெண்டு பேருக்கு தான் வெற்றி தோல்வி இருக்கு. இவங்க வந்து ஓட்டை பிரிச்சு ஸ்பிளிட் பண்ண சார், போட்டி கடுமையாகுது இல்ல சார், ஓட்டு ஸ்பிளிட் சார், அது அது அதுதான் நல்லது, போட்டி கடுமையாகுது இல்ல, அப்பதான் நல்லது பண்ணணும்னு நினைப்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க, காசு கொடுத்து ஓட்டை விழுந்துடாது, ஓட்டு ஸ்பிளிட் ஆகும். அப்ப நம்ம ஏதாவது அட்லீஸ்ட் சொல்றதுக்காவது ஒண்ணு படிந்தா மட்டும்தான். திமுக என்ன ஓட்டு கேட்கறாங்க, திமுக என்ன ஓட்டு கேட்கறாங்க, அவங்க வந்து தொகுதிக்கு வந்து 2,000-3,000 கொடுத்து ஓட்டு வாங்கலாம், ஆனா ஏன் பண்றாங்க, ஏன் திரும்ப திரும்ப 1,000 ரூபாய் கொடுத்தோம், பஸ் கொடுத்தோம் ஃப்ரீயா, இதெல்லாம் ஏன் சொல்றாங்க? நீ ஏதாவது சொல்லி ஏதோ பண்ணியிருந்தா மட்டும்தான் இது சொல்ல முடியும்ன்ற கண்டிஷன் வந்துட்டாங்கல்ல. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சுலாம் அதெல்லாம் விலைக்காவது, நீ காசெல்லாம் கொடுத்தா கொடுக்கா போ, இல்லைன்னா வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது இந்த மாதிரி சட்டை பிடிச்சி கழுவி வைப்பாங்க எல்லாரும். அதெல்லாம் மாறி எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, டிஎம்கே ரொம்ப அவேர் ஆயிருவாங்க, இன்னும் அதிகமா செய்ய ஆரம்பிப்பாங்க. 2026 வரைக்கும் பாருங்க என்னன்னா அதிகமா எப்படி கடகடகடன்னு செய்ய ஆரம்பிப்பாங்க. வாய்ப்பு இல்ல ப்ரோ, வாய்ப்பே இல்ல. பாருங்க தீரன், இங்க பாருங்க நீங்க டாக்ஸி விடு. அவன் ஏன் தீரன், நீ தமிழ்நாட்டுல இருக்கியா? ஆமாண்ணா, வந்து துபாயில இருக்கான், அவனுக்கு தெரியாது, உனக்கு தெரிஞ்சிருமா? திமுக அலர்ட் ஆயிருவாங்க சார், அதுதான சார் மக்களுக்கு வேணும், மக்களுக்கு யார் ஆட்சி பண்ணாரு? சென்னையில எவ்வளவு கேவலமா இருந்துச்சு ரோடு, இல்ல சென்னையில, சென்னையில 2.5 வருஷமா கேவலமா இருந்துச்சு ரோடு, எல்லா இடத்துலயுமே எவ்வளவு கேவலமா இருந்துச்சு ரோடு, இன்னைக்கு மாதிரி இருக்கா இல்லையா? அப்படி எல்லாம் கிடையாது, அதாவது இன்னைக்கு வந்து பல பலன்னா இல்ல, அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது மாதிரி இருக்கா இல்லையா? இல்ல இல்ல கார்த்தி, அப்பெல்லாம் கிடையாது. கலைஞர் வந்து 1996 to 2001 வரைக்கும் நல்லாதான் செஞ்சாரு. ஏடிஎம்கே ஜெயலலிதா வந்து இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இவங்களோட அலையன்ஸ் வச்சு அழகா அவரை வெறுத்து போனதே. அதான் சார் சொல்றேன், தோல்வி தோல்வி பயம் இருந்தா சார், தோல்வி பயம் இருந்தா மட்டும்தான் சார் அவங்க செய்வாங்க. அவங்க 2020 வரும்போது பசியில இருந்தாங்க சார், அதை இன்னும் பண்ணல சார், அவங்க அப்படியே கேரளாஸா விட்டுட்டாங்க. இப்ப அவங்க பாதி பண்ணி முடிச்சிருக்கணும். அவங்க எது சார், எவ்வளவு சார் அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங் பண்ணி தேர்தல் பரப்புரையில எல்லா இடத்துலயும் என்ன கேக்குறாங்க தெரியும் இல்ல, அந்த 1,000 ரூபாய் வந்து எங்களுக்கு வரல அப்படின்றாங்க. அவங்களுக்கு எது அவங்க பெனிஃபிட் நினைச்சிட்டு இருந்தாங்களோ அதையே வந்து அவங்களுக்கு ஒரு சிரமமா ஆகுது, புரியுதா? நீங்க எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா மகளிருக்கு 1,000 ரூபாய்? அது ஆனா அது வந்து பிரதிபலிக்குது தேர்தலில், பாக்குறீங்களா நீங்களும்? அதனால வந்து நீங்க வந்து பொதுசா ஜனங்களுக்கு செய்யலாமே தவிர, நீங்க இந்த மாதிரி வந்து மிக்சி கொடுக்குறேன், கிரைண்டர் கொடுக்குறேன், ஆட்டுக்குட்டி கொடுக்குறேன், லேப்டாப் கொடுக்குறேன், 1,000 ரூபாய் கொடுக்குறேன் மாசம் மாசம் அப்படின்லாம் சொன்னீங்களா, அதை நீங்க உங்களால தொடர்ந்து செய்ய முடியாது நிதி நிலைக்கு நேல. அப்ப என்ன, நீங்க ஒரு ஒரு 8 மாசம் கொடுத்துட்டு 1 மாசம் கொடுக்கலன்னா கூட அந்த 1 மாசத்தை தான் பேசுவாங்க, புரியுதா இல்லையா ராபின்சன்? இல்ல சார், அவங்களும் இந்த மாதிரி இந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்தப்பதான் கொஞ்சம் அவேர் அவேர்னஸா இருப்பாங்க சார். இல்ல அவங்க எல்லாருக்கும் கொடுக்கவும் முடியாதுன்னு சொல்றேன், பிராக்டிக்கலி எப்படி எல்லாருக்கும் கொடுக்க முடியும் சார்? எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க சார் தமிழ்நாட்டுல? அதுதான் கேக்குறாங்க, அத்தனை கோடி பெண்களுக்கு 1,000 ரூபாய் கொடுக்க முடியுமா பிராக்டிக்கலி? யாரு கொடுத்துருக்காங்க சார் இதுக்கு முன்னாடி? எப்படி சார் நடக்காது? யாருமே கொடுக்க முடியாதுங்க, அதுதான் சொல்றேன். இவங்க எலெக்ஷன் கேம்பெயின்ல தப்பா சார், எல்லா கட்சியுமே எலெக்ஷன் கேம்பெயின்ல போட்டதெல்லாம் எல்லாம் நிறைவேற்றாங்கன்னு அவசியம் இல்ல சார். அப்படின்னா வந்து நீங்க நிறைவேற்றலன்னா அதுக்கான பிரதிபலனையே எதிர்ப்பு என்ன சார்?
ஒண்ணு அப்படி போட்டுட்டு போகணும். இப்ப மக்கள் எல்லாம் வந்து இதா இருக்காங்களா சார், அவங்களும் பழையபடி மாதிரிலாம் இல்ல, காசுக்காகவும் போட மாட்டானுங்க, இதுக்காகவும் போட மாட்டாங்க, என்ன ஆயிட்டாங்க மக்கள்? இல்ல சார், நீங்க வந்து எல்லா இடத்துலயுமே காசு வச்சு டீல் பண்ணிட்டு இருக்க முடியாது சார். இல்ல என்ன சொல்றீங்க நீங்க, எலெக்ஷனுக்கு ஒரு ஒரு கட்சியும் கூட்டம் கூட்டத்துல அதுக்கே காசு கொடுத்தாதாங்க வராங்க மக்கள். அந்த கூட்டத்தை வந்து எல்லா கூட இருக்கிற கூட்டத்தை எல்லாமே வந்து டக்குன்னு ஜெயிக்க வச்சிருவாங்களா, அது எப்படி? இல்ல ஓட்டு போடுறதுக்கும் காசு கொடுப்பாங்க, நீங்க கூட்டம் கூப்பிடுறதுக்கே காசு கொடுக்குற மாதிரி ஓட்டுக்கும் காசு கொடுப்பாங்க. இதெல்லாம் மாறிடும் சார், எப்பவுமே நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல சார், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறும் சார். அதெல்லாம் மாறவே முடியாது, படிச்சவங்களே கூட காசு வாங்குறாங்க ராபின்சன். சிட்டி மாதிரி நம்ம இங்க இருந்துட்டு பேசுறோம், எல்லா இடத்துலயும் நீங்க வந்து காசு செலவு பண்ணியே ஆகணும். அவங்க எல்லாம் என்ன மனநிலை? இல்ல சார், வாங்கிக்கிறாங்க சார், பட் ஆனா அவங்க புடிச்சது போடிக்கிறாங்க, புரியுது? ஓகே, பட் அது ஓகே, பட் ஆனா நீங்க வந்து காசு செலவு பண்ணியே ஆகணும்னு சொல்ல வரேன். காசு செலவு பண்ணாம ஆகும் சார். நான் பாலாஜன்னு ஆக்சுவலா என்னதான் காசு செலவு பண்ணாலும் சரி, என்னதான் பண்ணாலும் சரி, ஆக்சுவலா அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் போடுவாங்க. மேக்ஸிமம் 80% ஆஃப் பீப்புள்ஸ் அது மட்டும் தானே தயாரா இருக்காங்க. பட் அதெல்லாம் ஓகே, பட் ஆனா மக்கள் வந்து காசு நீ செலவு பண்ணி தான் ஆகணும் எலெக்ஷன் டைம்ல அப்படின்ற மனநிலைக்கு வந்து. ஆனா செலவு பண்ணலாம், செலவு பண்ணலாம். இப்ப யாரு செலவு பண்ணு பவர்ஃபுல்லான நிறைய இருக்காங்க இப்போ. சரி ராபின்சன், நீ எத்தனை பேருக்கு அனுப்புற? நம்ம நீ ஒண்ணு பண்ணலாமே ராபின்சன், இந்த கேம்பெயின் பண்றதுக்கு பதிலா ஒரு கூகுள் பேல ஆளுக்கு ஒரு 2500 ரூபாய் அனுப்பலாமே. எங்க சார் கேம்பெயின் பண்றேன்? புரியல, நான் எங்க சார் கேம்பெயினிங் பண்ணிட்டு இருக்கேன்? இல்ல இல்ல, இப்போ அனுப்பியா? நான் போட்டுறேன் அந்த மாதிரி. ஏதோ நீ அமிச்ச பணம் தான் ஏதோ மாட்டிருக்காமே இன்கம் டாக்ஸ், துபாயில இருந்து ஏதோ அந்த அவாலா பணம் ஏதோ ஒரு 200 கோடி ஏதோ மாட்டிருக்காமே. கதிரானந்த் அவங்க அவங்களுடைய ரிலேட்டிவ் வீட்டுல புடிச்சிருக்காங்க, அதெல்லாம் பிடிச்சிருக்காங்க. பட் ஆனால் எவனோ ஒருத்தனை இதில் இந்த ஏர்போர்ட்டில் பிடிச்சிருக்காங்க, அவன் சொல்லியிருக்கான் 200 கோடி அவால ட்ரான்சாக்ஷன் வரப்போது. பட் அது எந்த பார்ட்டின்னு சொல்லலை. என்ன ராபின்சன் சொல்லிட்டாங்க? சொல்லிட்டாங்களா? சொல்லலையே. பட் எந்த பார்ட்டியாக இருக்கும் ராபின்சன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, நீங்கள் துபாயில் இருக்கிறதுனால. தெரியலையே சார் எனக்கு. யோ, சொன்னால நீ உனக்கு நீயே அமிச்சிருந்தாலும் சொல்ல மாட்டேன் எனக்கு. ஆனா ஸ்பேசஸ் எல்லாம் ட்ராக் பண்றாங்களா எலெக்ஷன் கமிஷன்? இப்ப நம்ம பேசினோம்னா உனக்கு அங்க இந்தியன் இந்த இதுல இருந்து வருமா? பிரச்சனை இல்ல சார், கார்த்திக் வந்து லோக்கல் இல்ல சார், லோக்கல் வேண்டாம் முடிவு பண்ணிட்டேன், டைரக்டா சென்ட்ரல் சப்போர்ட் வேணும். அது ஓகே, உனக்கு நீ தான் கார்த்திக் அகேன்ஸ்டா பேசிக்கிட்டு இருக்க, அதனால சொல்றேன். பாத்துக்க, இன்டர்போல்ல மாட்டி விட்டுறேன், இந்தியன் ராய் ஏஜென்ட் தான் வருவாங்க அங்க. சி பாவம், விடு ராபின்சன், நம்ம பாத்துக்கலாம். இல்ல சார், அன்னைக்கு இங்க இந்தியன் எம்பசியில கேட்டாங்க சார், அவர் ஒரு ஃப்ரெண்ட் சொல்றாரு, நான் சொல்லிட்டேன் உங்க ஜிக்கு நல்ல நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டேன் சார். என்ன மோடிய பத்தி தேவையில்லாம மோடிய பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி யாரும் கேட்டிருக்காங்க? ஐயோ, நான் அப்படிலாம் பேசவே இல்லைங்க, மோடி தாங்க அடுத்து வருவாரு அப்படின்னு சொல்லி ஒரு வந்து பல்ட் அடிச்சிட்டாரு. எம்பசி வச்சு மிரட்டுறாங்களா ராபின்சன்? என்னை தெரியாது சார், அவங்க ஜெனரலா அவங்க இத பத்தி பேசிட்டு இருந்தாங்க, இப்ப எப்படி வருவாங்க? ஆமாமா, உங்க ஜி கே ஆமாமா இருக்கு. அவங்களை என்ன சார் சொல்ல முடியும், ஏன்னா அவங்க கவர்மெண்ட் அண்டர்ல இருக்கிறாங்க சார். அதான்
இல்ல ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லு ரமிஞ்சன், நம்ம தெரிஞ்ச சர்க்கிள்ல சொல்லி காப்பாத்தலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. இப்ப உங்களுக்கு இந்த 200 கோடியில எந்த சம்பந்தமும் இல்லல்ல? இல்ல இந்த அவால படத்துல உங்களுக்கு சம்பந்தம் எதுவும் இல்லல்ல சார்? ஹவாலானா என்ன சார், நம்மளுக்கு அல்வா தான் சார் தெரியும். ஓகே, இல்ல இல்ல ஏதாவது சம்பந்தம் இருந்தா கூட சொல்லுங்க, ஏதாவது பாத்துக்கலாம், பார்த்து பண்ணிக்கலாம். இல்ல சார், நம்ம ஒன்னே ஒண்ணு ஒண்ணு சொன்னோம், இப்ப எல்லா டிவிக்கு பத்தி சொல்றாங்கல்ல, இப்ப இதுக்கு முன்னாடி அவங்க வந்து அவசர அவசரமா அனுபவிச்சு இப்ப ரொம்ப சைலண்ட் ஆகி திருப்பி இடையில நாங்க மதவாதத்துக்கு எல்லாம் ஓட் பண்ண சப்போர்ட் இல்லைன்னு சொல்லி திருப்பி இதெல்லாமே விட்டுருக்கு, விட்டுட்டு டைரக்டாவே பண்ணியிருந்துருக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க மதவாதத்துக்கு மதவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணாம நீங்க அவங்களோட கூட்டணி போடுற மாதிரி என்ன பண்ணுங்க? இல்ல ராபின்சன், இல்ல ராபின்சன், மதவாதத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாம அரசியலே பண்ண முடியாது. இத யார் சொன்னது தெரியுமா? யார் சொன்னது தெரியுமா ராபின்சன்? கலைஞரசன். இல்ல, அவர் என்ன அரசியல தானே இருக்காரு, தந்தை பெரியார். நீ அரசியல் கட்சி ஆரம்பிச்சேன்னா எவன் காலெல்லாம் ஓடணும், எவன் என்ன சொல்றானோ அதெல்லாம் செய்யணும், அதனால நான் அரசியல் கட்சியெல்லாம் ஆரம்பிக்க மாட்டேன்னு சொன்னவர். அதனால இவர் அண்ணா சொல்றாரு. ஆமா, அண்ணா வந்து அதனால தான் ஒன்றே குலம் ஒருவரே தேவன் சொல்லிட்டு போயிட்டார், மாட்டார். நீங்க வந்து நீங்க இந்த இந்த மதவாதத்துக்கு ஆதரிக்க மாட்டோம். எல்லாருமே மதவாதிகள் தான். இப்போ இந்த ரம்ஜான் சீசன் டைம்ல போய் ஒவ்வொரு மசூதிலையும் உட்காந்து எல்லா பொலிட்டிஷியன்ஸும் கஞ்சி குடிக்கிறாங்களா, அது என்ன மதவாதம் இல்லையா? இப்போ சர்ச்சில் வந்து கிறிஸ்மஸ் டைம்ல கேக்கு வெட்டுறாங்களே வந்து ஒவ்வொரு சர்ச்சுக்கா போய், அதெல்லாம் மதவாதம் இல்லையா? ராபின்சன், எல்லாருமே மதவாதி தான். அப்புறமா இந்து கோயிலுக்கு ராமர் கோயிலுக்கு போய் எல்லா இதுவும் எல்லாரையும் கூப்பிடுறாங்களே, அது மதவாதம் இல்லையா? எல்லாம் மதவாதம் தான். இவங்களா உருட்டிக்க வேண்டியது மதவாதத்துல வந்து இந்துஸ்க்குனா வேற ஒரு மதவாதம், கிறிஸ்டியானிட்டி இஸ்லாம்னா வேற ஒரு மதவாதம், எல்லாரும் மதவாதம் தான். இல்ல சார், நீங்க 2014 வந்து ஏகே ஆண்டனி சொல்லியிருப்பாரு, அந்த வீடியோ நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, காங்கிரஸ் லீடர் வந்து சொல்லியிருப்பாரு, அவர் வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டி தான், அவர் சொல்லியிருப்பாரு காங்கிரஸ் தோத்ததுக்கு முக்கியமான காரணம் மைனாரிட்டிலேயே ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி அப்பீஸ் பண்ணதான் காரணம் அப்படின்னு அவர் ஒரு இதுலயே சொல்லியிருப்பாரு. இல்ல இல்ல, அது வந்து கேரளால சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா அவர் தோத்தது காரணமே அதான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, அவங்க அதை மாத்திக்கவே இல்லை, அவங்க அந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் அதை இப்ப வரைக்கும் மாத்திக்கலன்னு சொல்றேன், காங்கிரஸ் இன்னும் திருந்தல, அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸே இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். காங்கிரஸ் ஜெயிச்சதுக்கே காரணம் வந்து 2009-2004 தான் வந்து வேற ஆப்போசிட்டான ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியிலதான் காரணம், வேற வழி இல்லாமதான் இவங்க ஜெயிச்சாங்க. இல்ல நீங்க, இல்ல அவங்களுக்கு காங்கிரஸ் வந்து குழம்பிட்டாங்க. இப்போ ராகுல் காந்தி வந்து குஜராத்துக்கு போனா நான் வந்து பிராமின், புனல் போட்ட பிராமின், நான் கோயில் கோயிலா போறாரு. இதுக்கு வந்து இப்போ அந்த ஜோடா யாத்திரால இருக்கும்போது இவங்க வந்து இந்த ராமர் கோயில் இன்விடேஷன் கொடுக்கும்போது ராமர் கோயில் இன்விடேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அன்னைக்கு ராமர் கோயில கட்டும்போது இது பண்ணும்போது இனாகரேஷன் பண்ணும்போது அவர் ஏதோ ஒரு கோயிலில் உட்காந்துன்னு பஜனை பாடிக்கிட்டு இருக்காரு. கம்யூனிஸ்ட் அதை கேட்கறான், இனி நீ தான் ராமர் கோயிலே ரிஜெக்ட் பண்ணிட்டே, அப்புறமா எது ஏதோ ஒரு கோயிலில் உட்காந்து பஜனை? அதாவது அவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அவங்க வந்து ஒன்று ஆதரிக்கணுமா ஆதரிக்க கூடாதுன்னே இன்னும் அந்த குழப்பத்திலே இருக்காங்க. சார், இங்க என் கலீக் தான் என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா காங்கிரஸ்க்கு எதுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு கேட்கறாங்க. என்ன காரணம்னா, இப்ப உத்தவ் தாக்கரே கூட தானே அவங்க கூட்டணி இருக்காங்க, பிஜேபி மதவாத கட்சின்னு சொல்றானுங்க, ஆனா அதை விட பெரிய ஆளுங்க சிவசேனா தான், அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இவனுங்க. இல்ல 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 இல்ல, அதுதான் விஜய். இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு ஒரு இடத்துல அவங்க இப்ப அதை குஜராத்துக்கு போனா ஒரு ஸ்டாண்டு, ராஜஸ்தானுக்கு போனா ஒரு ஸ்டாண்டு, மத்திய பிரதேசத்துக்கு போனா ஒரு ஸ்டாண்டு, இப்ப சவுத் இந்தியாவுக்கு வந்தா ஒரு ஸ்டாண்டு. இப்போ அதனால வந்து அவங்க எந்த ஸ்டாண்ட்ல இருக்கிறதுன்னு அவங்களுக்கே இப்ப புரியல. இல்ல சார், ஆனா அந்த தெளிவு வந்து நார்த்ல இருக்கு சார, நம்ம ஊர்ல இன்னுமே மதவாதம்னா இந்து மதவாதம் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல இல்ல, கூட்டணியில இருந்தாங்க,
நீங்க ப்ரீ போல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பிஎஸ்பியோட எஸ்சி எஸ்டி ஓட்ஸ் எல்லாம் அப்படியே எஸ்பிக்கு வந்துடும், அதனால பிஜேபி கேவலமா தோக்கும்னு தான் சொன்னாங்க யூபியில. ஆனா ரிவர்ஸ் என்ன நடந்துச்சுன்னா எஸ்சி எஸ்டி ஓட்ஸ் எல்லாம் டோட்டலா வந்து பிஜேபி வந்துச்சு. அது ஏன்னு என் கலீக்ஸ்ட கேட்கும் போது அவங்க சொன்னது இதுதான், இங்க எஸ்பி வந்து யாதவர்களும் வந்து மைனாரிட்டி ஓட்ஸும் வச்சிருக்காங்க, பிஎஸ்பி வந்து எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிஸ்க்காக வந்து அவங்க வச்சிருக்காங்க. ஆனா யாதவர்களும் இந்த முஸ்லீம்ஸும் சேர்ந்து அவங்கள போட்டு எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிஸ் தான் அடிக்கிறாங்க. அதாவது யாதவர்கள் தான் இந்த பிசி கம்யூனிட்டியில வர்றவங்க, எஸ்சி எஸ்டியில வந்து போட்டு மிதிக்கிறாங்க. அட்லீஸ்ட் பிஜேபி வந்துச்சுன்னா எங்களை பிரச்சனையே பண்ணாம எங்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்காம அட்லீஸ்ட் இந்துஸ்ங்கிற ஒரு பிராக்கெட் குள்ள வச்சுப்பாங்க. பட் நான் இந்த எஸ்பி பிஎஸ்பிக்கு நான் போட்டேன்னா எனக்கு திருப்பி என்னை வந்து இந்த பிசியும் முஸ்லீம் கம்யூனிட்டியும் வந்து என்ன அடிப்பானுங்க அப்படின்னு போனதுனாலதான் மொத்தமா டிரான்ஸ்பர் ஆகுது. ஆக்சுவலாக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே இதை வந்து பேசினாங்க. நான் அப்பதான் எனக்கு தெரிஞ்சது கிரவுண்ட் ரியாலிட்டி இதுவாக தான் இருக்கு. இவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க சார். இல்ல இல்ல இப்போ அது வந்து நீங்க 2019ல சொல்லலாம். நீங்க தெளிவா இருக்காங்க சொன்னேன் சார். இல்ல இல்ல அவங்க வந்து இல்ல இல்லங்க நம்ம ஊர்ல இல்லங்க 2022ல ஸ்டேட் எலெக்ஷன் நடந்ததுல அதுல தனித்தனிதான் இருந்தாங்க, அப்பயும் ஜெயிக்கல. இல்ல சார் அதான் ஓ டிரான்ஸ்பர் ஆயிடுச்சுல சார். நீங்க ஒரு நீங்க சொன்னீங்கல்ல காங்கிரஸ் வந்து ஒரு இடத்துல வந்து நான் ஹிந்துங்கிறேன் இன்னொரு இடத்துல பிராமின்ங்கிறேன்னா எஸ்பி பிஎஸ்பி ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பிஎஸ்பியோட சரிவு மட்டும் தான் இருக்கு. பிஎஸ்பி பெருசா ஓட்டி வாங்கிருக்கு 2022ல. எஸ்பிஎஸ்எஸ் வந்து பிஜேபின்னு மாறி இருக்கு. என்ன காரணம்னா அவனுங்க அந்த காஸ்ட் வச்சிருக்கிற பார்ட்டிஸ் எல்லாத்தையுமே பிஜேபி வந்து இது பண்ணிடுச்சு. நம்ம ஊர்ல வந்து ஹிந்து முஸ்லீம் ஃபைட் இருக்காது, ஆனா காஸ்ட் ஃபைட் இருக்கும். நீங்க நார்த்ல பாத்தீங்கன்னா நான் இது கலீக்ஸ்ட்டு பேசணும்னு சொல்றேன், அங்க வந்து முஸ்லீம்ஸ் நிறைய பேர் வந்து எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிஸ் அடிக்கிறாங்க. நீங்க பாத்துருப்பீங்க யூபினாலே அந்த கேங்ஸ்டர் இருக்கிற இடம்னு வந்து யோகி முன்னாடி சொல்லியிருப்பாங்க. என்ன காரணம்னா இந்த யாதவர்களும் அந்த பிசி கம்யூனிட்டிஸ் அண்ட் இந்த முஸ்லீம் கம்யூனிட்டிஸ்ல இருக்கவங்க எல்லாரும் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிஸை அடிச்சு இது பண்ணிட்டாங்க. அந்த கோபத்துல தான் இவன் ஹிந்துன்னு சொல்றான், அதனால நான் அவனுக்கு பின்னாடி போயிடுறேன்னு சொல்லிதான் காஸ்ட் பார்ட்டி வந்து பிஎஸ்பி. அந்த காஸ்ட் பார்ட்டி ஏன் 2020 நீங்க சொன்னீங்களா 2020ல ஏன் இருக்கக்கூடாதுன்னா பிஎஸ்பி நீங்க எடுத்து பாருங்க 2020ல பிஎஸ்பி ஒண்ணுமே ஆயிருக்காது. சரி ஓகே, சவுத் இந்தியால எஸ்சி எஸ்டி யார் அடிக்கிறா? அதான் சார் சொல்றேன், இங்க எஸ்சி எஸ்டி எப்படி சொல்றாங்கன்னா நம்ம ஊர்ல வந்து ஜாதி சண்டை மட்டும் இருக்கு, அங்க மதமே சண்டையா இருக்கு. எஸ்சி எஸ்டி யாரும் அடிக்கலையா சவுத் இந்தியா? அடிக்கிறாங்க சார். அதனாலதான் சொல்றேன் நம்ம ஊர்ல எப்படி இருக்குன்னா சார், ஹிந்துக்குள்ள மட்டும் தான் இந்த ஜாதி சண்டை இருக்கு, முஸ்லீம்ஸ் அடிக்க மாட்டாங்கன்னு ஒரு இது இருக்குல்ல சார். அங்க எப்படி இருக்குன்னா முஸ்லீம்ஸ் அண்ட் பிசி வந்து சேர்ந்து எஸ்சி எஸ்டி அடிச்சாங்கிறனால இவனுங்க முஸ்லீம்ஸ் வந்து ஹிந்து ஹிந்துன்னு சொல்லி சொல்லி இவங்க போலர் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி தான் அங்கே அதிக ஓட்டு. அவங்க கம்யூனிட்டி ஓட்டை அப்படியே மொத்தமா பிஜேபி வாங்கிருச்சு. இங்க அப்படி பண்ண முடியாது, ஏன்னா இங்க வந்து முஸ்லீம்ஸ் நம்மளை அடிக்கிறது இல்லைல்ல, முஸ்லீம்ஸ் எஸ்சி எஸ்டி அடிக்கிறது இல்லைல்ல, பிசியோ இல்லை வந்து ஓசி கேட்டகரியோ ஜென்டர் கேட்டகரி தானே அடக்குமுறை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ காஸ்ட் பாலிடிக்ஸ் இங்கே நம்ம ஊர்ல நடக்குது, அங்கே ரிலீஜியன் பாலிடிக்ஸ் நடக்குது, அவ்வளோதான் சார் டிஃபரன்ஸு. அதனாலதான் பிஜேபியால இங்க வந்து பெருசா இது பண்ண முடியும். கர்நாடகாலயும் தெலுங்கானாலயும் கர்நாடகால நீங்க விஹெச்பியே ஜாஸ்தி சார், அங்க விஹெச்பியோட இதுவே ஜாஸ்தி. தெலுங்கானா தெலுங்கானா வந்து அவங்க ரீட்டர்ன்ஸ் பண்ணிருக்காங்க, அவங்க பெருசா ஒண்ணும் வரலையே சார். என்ன சொல்றாங்க, 4 MP 14 MP 14 MP ஜெயிச்சிருக்காங்க, ஒண்ணுமே தெரியாத பார்ட்டி சார். அங்க 4 MP ஜெயிக்க முடியும் இல்ல சார். அங்க போலரைசேஷன் எப்படி நடக்குதுன்னா நீங்க சொன்னபடி வெறும் ரெண்டு பார்ட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஓகே. ஆனா ஓஎஸ்சி வந்து பிரிச்சிடுறாரு, முஸ்லிம்ஸ்க்கு வந்து மொத்தமா காங்கிரஸ் பிஆர்எஸ் போகாம ஓஎஸ்சி கொஞ்சம் பிரிச்சிடுறாரு. சோ அவங்க டைரக்டா இவங்க ஜெயிச்சிடறாங்க. இல்ல இல்ல ஓஎஸ்சி ஹைதராபாத்ல ஒண்டிதானே இருக்காரு, ஹைதராபாத் தாண்டி அவருக்கு எங்க ஓட்டு இருக்கு? இல்ல அவருக்கு இதுவா இருக்கு, ஸ்ப்ரெட்டட் ஓட்டா இருக்கு. முஸ்லீம் ஓட் வந்து இப்போ ஒரு கம்யூனிட்டியில இருக்குன்னா ஒரு பக்கம் போக மாட்டேங்குது சார், அது வந்து ஸ்பிளிட் ஆயிடுது. அதனாலதான் நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஓஎஸ்சி வந்து பிஜேபியோட பி டீம்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா அவன் ஓட் ஸ்பிளிட் பண்றாரு, எங்களுக்கு வர மாட்டேங்குது, மைனாரிட்டி ஓட்டு வர மாட்டேங்குது, அதனால அவங்க ஜெயிச்சிருக்கானு வைக்கிற காரணம் ஓஎஸ்சி வந்து ஸ்பிளிட் பண்ணிடுறாரு. அந்த முஸ்லீம் அண்ட் மைனாரிட்டி ஓட்ஸை வந்து மூணு இடத்துல ஸ்பிளிட் ஆகுது, அதனாலதான் பிஜேபி ஜெயிக்குது. சப்போர்ட் பண்ணுது இந்த எலெக்ஷன்ல, அப்ப என்ன ஆகும் சார்? இங்கதான் சொல்றேன் சார், இங்க வந்து ரிலீஜியன் வேலையை செய்யாது சார், இங்க காஸ்ட் தான் சார். இங்க வந்து காஸ்ட் எப்படி அடிக்கிறாங்கன்னா முஸ்லீம்ஸ் வந்து எஸ்சி எஸ்டி இங்க அடிக்க மாட்டாங்க. இங்களோட இதுவே வந்து என்னன்னா ஹிந்து ஸ்கூல்ல அப்பர் காஸ்ட் அண்ட் லோயர் காஸ்ட் தான் அப்ரோச் பண்றாங்கன்னு இருக்குறதுனாலதான் இங்க அது பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா ஹிந்து ஸ்கூல்லயே இங்க சண்டை, அதை வந்து பண்ண முடியாதுல்ல சார். அங்க வந்து முஸ்லீம்ஸும் சேர்ந்து அடிக்கிறாங்கறதுனால பிஜேபி ஈஸியா நேரடியாக கொண்டு போயிட முடியும். முஸ்லீம்ஸ் வேற அடிக்கிறாங்க பாரு, நீ ஏன்குள்ள வந்துட்டோம்னா நான் ஹிந்து உனக்கு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு கொண்டு வந்து தர முடியும். இங்க அப்படி கிடையாதுல்ல சார், ஹிந்து ஸ்கூல்லையே அடிச்சுக்கிறாங்களே சார். இங்கே வந்து ரிலீஜியன் பாலிடிக்ஸ் ஒர்க் ஆகாது, அதனால தான் சார் பிஜேபி இங்கே வராது. இல்லைங்க கர்நாடகாலையும் தெலுங்கானாலையும் எப்படி வருதுன்னு கேட்குறேன்.
அரசு சொல்றேன், கர்நாடகா வந்து விஎச்பி ஸ்ட்ராங் சார், அங்க வந்து காஸ்ட் பாலிடிக்ஸ் தான், அவங்க நீங்க லீடர்ஸாவே காஸ்ட் வச்சு பிரிச்சிருவாங்க. ஆமா, அங்கேயும் ரிலிஜன் இல்லல்ல, அங்க எப்படி ஜெயிக்கிறாங்க? ஹை கான்சென்ட்ரேஷன் கிடையாது அங்க, ஹை கான்சென்ட்ரேஷன் கிடையாதுல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முஸ்லீம் இது வந்து பெரிய எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட்டட் மாதிரி கிடையாது. ஹைதராபாத் தெலங்கானா டிஸ்ட்ரிபியூட்டடா இருப்பாங்க சார், ஒரு இடத்துல மட்டும் முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்க மாட்டாங்க, அதனால உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஓட்ஸ் பெட் ஆகும். கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்சென்ட்ரேட்டடாக ஒரு இடத்துல மட்டும், இப்போ கோஸ்டல் கர்நாடகாவில் வந்து இந்த கேஸ்ட் கம்யூனிட்டி இருப்பாங்க. இப்போ ரிலீஜியன் இப்போ முஸ்லீம்ஸ்னா ஒரு இடத்துல மட்டும் கன்சாலிடேட்டாக இருப்பாங்க, ஸோ அந்த இடத்துல அவங்க ஜெயிக்கலனாலும் பிரச்சனை இல்லை, ஓவராலாக ஜெயிச்சிருவாங்க. ஆனால் தெலங்கானா ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முஸ்லீம் சோட்டோ வந்து ஸ்ப்ரெட்டடாக இருக்கும், ஒரு இடத்துல மட்டும் அவங்க கம்யூனிட்டி கிடையாது. ஸோ எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு மூணு வகையாக பிரிஞ்சிச்சுன்னா யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஜெயிச்சுருவாங்கல்ல, அப்படி தான் ஜெயிக்கிறாங்க. கர்நாடகாவில் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட்டடாக இருந்துச்சுன்னா அது கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. திருப்பி முஸ்லீம் ஓட்டு இதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ளிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஜெயிக்க முடியாது. ஆனால் முஸ்லீம் ஓட்டு வந்து ஒரு இடத்துல மட்டும் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கிறதுனால அங்கே ஜெயிக்க மாட்டாங்க, பட் மற்ற இடத்துலலாம் ஜெயிச்சுருவாங்க. தெலங்கானாவில் வந்து அப்படி கிடையாது, தெலங்கானா வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட்டாக இருக்கிறதுனால ஒவ்வொரு கான்ஸ்டியூன்ஸ்லையும் இப்போ ஓஎஸ்சி கொஞ்சம் பிரிக்கிறாரு, பிஆர்எஸ் கொஞ்சம் பிரிக்கிறாங்க, காங்கிரஸ் கொஞ்சம் பிரிச்சாங்கன்னா மிச்சம் ஓட்டு யார் அதிகமாக இருக்காங்களோ அப்படி பிஜேபி ஜெயிச்சிருது. பட் இதே நேரம் கர்நாடகாவில் இருந்துச்சுன்னா திருப்பி பிஜேபி தோக்கும், அதுதான் நடக்க மாட்டேங்குது. அவங்க அதனால தான் சார் இப்போ கேரளாவில் வந்து சர்ச்சுக்கிட்டெல்லாம் போய் ஏன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தெரியுது சார், ஒரு கம்யூனிட்டி ஒரு இடத்துல மட்டும் கான்சென்ட்ரேட்டாக இருந்தாங்கன்னா அவங்கள டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் இப்போ வந்து சர்ச்செல்லாம் போய் இது பார்க்குறது என்ன சார் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியுது ஹிந்துஸ் வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்காங்க, பட் கான்சென்ட்ரேஷன் ஓட்டல் பிடிச்சாதான் நம்மளால் ஜெயிக்க முடியும்னு தான் இப்போ கிறிஸ்டியன் ஓட்டெல்லாம் டார்கெட் பண்ணுறாங்க கேரளாவில். இப்போ கேரளாவில் எஜுகேட்டட் பீப்புள், அதனால வந்து மதம்லாம் பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க. இல்லை சார், நான் சொல்கிறது வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல கான்சென்ட்ரேஷனாக இருக்கிற ஏரியாவை வந்து ஜெயிக்க ட்ரை பண்ணுறாங்க சார். இப்போ கிறிஸ்டியன்ஸு முஸ்லீம்ஸ்லாம் இருக்கிறது ஒரு கான்சென்ட்ரேஷன் ஏரியா. இப்போ வயநாடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து கான்சென்ட்ரேட்டடு பாப்புலேஷன் இருக்கும். இப்போ ஹிந்துஸை விட வந்து முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் பாப்புலேஷன் கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும், அதனால தான் ராகுல் காந்தி அங்கே போய் நிற்கிறாரு. அந்த கான்சென்ட்ரேட்டட் பகுதியை வந்து எப்படியாவது யார் இப்போ கிறிஸ்டியன்ஸ் ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட்டடாக அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்த பிடிச்சா ஜெயிக்கலாம் அப்படின்றது தான் இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாமே இது எல்லாமே வந்து ஒரு 25% தாங்க, மீதி 75% அந்த எலெக்ஷனில் கிரியேட் பண்ணுற நரேட்டிவ் தான். வெறும் காஸ்ட்டு ரிலீஜனை வச்சுலாம் வண்டி யாரும் ஜெயிச்சிட முடியாது. ஒரு அது இருக்கு சார், அது இருக்கு, நான் அது இல்லைன்னு சொல்ல, பட் நம்ம ஊரில் வந்து ஹிந்துஸ்குள்ளேயே கேஸ்ட் அடிச்சுக்கிறதுனால பெருசா அது வந்து என்ன சொல்றது ஓட்டா டிரான்ஸ்பர் ஆக மாட்டேங்குது. நம்ம ஊருக்குள்ளே கட்சியே வளர்றீங்க. முன்னே தமிழ் சேர்ந்தாங்க, எல்முருகன் இருந்தாரு, அப்பெல்லாம் என்னங்க இருந்துச்சு அந்த கட்சி? திமுக அதிமுக அவங்க ட்ரையே பண்ணலைங்க, அவங்க ஆட்டத்துக்குள்ளே வரல. அவங்க வந்து சும்மா வந்து செலெக்ஷன் மேட்சுக்குள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டாங்க, அவ்வளவுதான். அவங்க சும்மா பேருக்கு நிப்பாங்க, கூட்டணி சேர்ந்து நிப்பாங்க, அவ்வளவுதான் பண்ணுவாங்க. அப்படிதாங்க இருந்தாங்க இத்தனை வருஷமா. அதை வச்சுக்கிட்டு இல்ல இல்ல இங்க ஏத்துக்க மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்கன்னா யாரு விஜயகாந்தி ஏத்துக்க மாட்டாங்க? விஜயகாந்த் மத அரசியல பேசினாரு, அவரையும் ஏத்துக்கல, கமல்ஹாசன் அவரையும் ஏத்துக்கல. அவர்கிட்ட நாங்க வேற டிஸ்கஸ் பண்றோம் ப்ரோ. நான் சொல்றது இந்த அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பிராமின் டாமினேட்டடா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல, அது எல்லாத்தையும் அப்ரோச்சே மாத்தினாங்க. என்ன காரணம்னா அவருக்கு தெரியும் இங்க வந்து தெரிஞ்சுதான் அவங்க வந்து நீங்க மத அரசியல் பண்ண முடியாது ஜாதியா போகணும்னா நீங்க பிராமின் டாமினேட்டாவே வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களோட பிராமின் கட்சி ஓபிசி எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் எல்லாரையும் அவங்க கான்செப்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. புதுசு புதுசா வரதுக்கு இப்ப ஏன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அவங்க அப்ரோச்சே மாத்துறாங்க.
அதுக்கப்புறம் 10 வருஷமா தொடர்ந்து 2004 இருந்து 2014 வரைக்கும் காங்கிரஸ் கவர்மெண்ட் அவங்க அங்க சென்ட்ரல்ல வந்து ஆளுங்கட்சியா வர்றதே அவங்க போராட்டம். இங்கே அந்த ஸ்டேட்டை பிடிக்கலாமா, இங்கே ஜெயிச்சலாமா, யாரை வச்சு ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து போராடிட்டு இருந்தாங்க. அதுவே அந்த போராட்டத்திலேயே அவங்க ஜெயிக்க முடியல. அப்புறம் எப்படி ஸ்டேட்டில் வந்து கட்சி வளர்க்குறது? அப்புறம் 2014 மோடி வந்து மெஜாரிட்டியாக ஜெயிச்சு பிஎம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு ஸ்டேட்டாக டெவலப் பண்ணிட்டு வராங்க. அதுக்கு தமிழ்நாட்டில் வந்து 2014 இருந்து 2019 தெரியாதனமாக வந்து இவங்களோட அலைஞ்சு வச்சுட்டாங்க. ஏடிஎம்கேயோட இந்த துரோகி கட்சியோட இவங்க வந்து எல்லாத்துக்கும் இவங்க மேலே பழி தூக்கி போட்டு இவங்க பிரச்சனை எல்லாத்தையும் அவங்க மேலே தூக்கி போட்டு இவங்க மேலே என்னென்ன கெட்ட பேரை வர வைக்க முடியுமோ எல்லாத்தையும் வர வச்சிட்டாங்க. அதுக்கு இங்கே இருக்கிற தலைமையும் சரியில்லை, அவங்களும் வந்து சரி ஆமாம் எல்லாத்துக்கும் சரிதான் அப்படின்னு ஒத்து ஊத்துறாங்க. இப்போது ஒரு எலெக்ஷன் நிற்கிறது, அங்கே நோட்டா கீழே ஓட்டை வாங்குறது, அந்த எலெக்ஷன் அது அந்த எலெக்ஷன்லேயே வந்து திமுக வந்து டெபாசிட் போன கட்சி. ஆனால் டெபாசிட் போன கட்சின்னு திமுக யாரும் பேச மாட்டாங்க, ஆனால் பிஜேபி தான் நோட்டா கீழே இருக்குன்னு பேசுவாங்க. இவங்களும் பேசுவாங்க, அவங்களும் பேசுவாங்க. அந்த எலெக்ஷன் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது, அதில் போய் நிற்கிறது. இந்த மாதிரி தப்பு தப்பான முடிவுகள், தப்பு தப்பான தலைமை அதெல்லாம் இருந்துச்சு. எப்போ இருந்துச்சு? ரொம்ப நாள் கிடையாது, ரொம்ப ரொம்ப கம்மி டைம், ஒரு 4-5 வருஷம் அவ்வளோதான். 2014 அவங்க ஸ்ட்ராங் தான் தமிழ்நாட்டில், 19% ஓட்டு எடுத்திருந்தாங்க என்டிஏ அலையன்ஸில். 2014 இருந்து அந்த 2019 அவங்க எடுத்த ஸ்டாண்டு தப்பு தப்பான ஸ்டாண்ட் எடுத்து மாட்டிக்கிட்டாங்க. இங்கேருந்து தலைமை சரியில்லை. அதுக்கப்புறம் 2021 அவங்க ரொம்ப சரியான ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. ரொம்பலாம் கிடையாதுங்க, ஒரு 5 வருஷம் அவங்க தப்பான முடிவு எடுத்து மாட்டிட்டாங்க. அதை இப்போ வந்து 3 வருஷத்துல சரி பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அவங்க பவுன்ஸ் பேக் ஆகிட்டாங்க. ஐயோ இந்த கட்சி அப்படிதான் அப்படிதான், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப ஷார்ட் டைம்ல அவங்க வந்து தப்பான முடிவு எடுத்து மாட்டிட்டாங்க, சரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இன்னொரு கட்சிக்கு தேவையில்லாம துணை போனாங்க, அந்த கட்சி இவங்க மேல வலி போட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் அழிச்சு வச்சு இல்லை இல்லை அதெல்லாம் நாங்கள் பண்ணலைங்க அவங்க தான் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு ரொம்ப சீக்கிரமே ஒரு 3 வருஷத்துல ஒரு கட்சி இந்த அளவுக்கு போன்ஸ் ஆயிருக்குன்னா கமலஹாசன் இன்னொரு 15 வருஷம் ஆனாலும் அவர் கட்சியை வளர்க்கவே முடியாது. தேமுதிக இன்னும் 30 வருஷம் ஆனாலும் அந்த கட்சியை வளர்க்க முடியாது. ஆனால் பிஜேபி 3 வருஷத்துல அந்த கட்சியை வளர்த்துருக்கு 0-ல் இருந்து. அதுதான் அவங்களால பண்ண முடியும், அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். காங்கிரஸ் இன்னும் 20 வருஷம் ஆனாலும் காங்கிரஸால தமிழ்நாட்டில் வளர முடியாது. நடுவுல வந்து தேவையில்லாம இந்த ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சு எடப்பாடிக்கு வாங்குற அடியெல்லாம் இவங்களும் சேர்ந்து கூட சேர்ந்து வாங்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா. அந்த 5 வருஷம் தாங்க இவங்களுடைய தலையெழுத்தை மாத்தினது. அதுக்கப்புறம் அதை சரி பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். கழிச்சு விட்டு அவங்க சரி பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எப்பங்க கெட்ட பேர் வந்துச்சு யோசிச்சு பாருங்க. 2014 2 MP ஜெயிச்சாங்க, 3 MP ஜெயிச்சாங்க, பாண்டிச்சேரி, தருமபுரி அண்டு கன்னியாகுமரி. 3 ஜெயிச்சது யாரு? என்டிஏ அலையன்ஸ் தான், பிஜேபி அலையன்ஸ் தான் ஜெயிச்சாங்க. திமுக 1 கூட ஜெயிக்கல 2014. சென்னை சென்ட்ரல்ல வந்திருக்காங்க, திருப்பூர்ல வந்திருக்காங்க, இதெல்லாம் எப்படி வந்தாங்க? அதெல்லாம் பிஜேபியோட தொகுதியா? அவங்க 2014 ஓட்டு வாங்கியிருக்காங்க. என்ன ஆச்சுன்னா இந்த 5 வருஷம் எடப்பாடி கூட சேர்ந்து எடப்பாடி வாங்கின அடியெல்லாம் சேர்த்து இவங்க வாங்கி இங்க இருக்க மீடியா ஒரு நெரட்டிவ் செட் பண்ணி அந்த கட்சி ஒண்ணு இல்லாத கட்சி அதை அப்படி இப்படின்னு எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டீங்க. ஓகே அது இப்போ அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கான வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அது பண்றாங்க, அது ரொம்ப சீக்கிரமா பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். எந்த காலத்திலயும் இங்க வந்து காங்கிரஸால இந்த மாதிரி தனித்தியா ஒரு எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணவே முடியாது, 40 கேண்டிடேட் அவங்களும் நிறுத்தவே முடியாது.
ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ண முடியாது, நிறுத்தவும் முடியாது, தேமுதிகவும் முடியாது, யாராலையும் முடியாது. ஒரு கட்சியால் முடியும் அப்படின்னா திமுக அதிமுக தாண்டி மூணாவது கட்சி இவங்க மட்டும்தான் இன்றைக்கி. ஆனால் நாளைக்கு ரெண்டாக தான் மாறுவாங்க. என் கலீக்ஸ்லாம் வந்து கிண்டல் பண்ணுறாங்க, எப்படிங்க காங்கிரஸ்லாம் ஓட்டு போகிறீங்கன்னு என்ன கிண்டல் பண்ணுறானுங்க, அந்த அளவுக்கு போயிட்டுருக்கீங்க. இங்கே நார்த்தில் கலீக்ஸ்லாம் வந்து எப்படா வெக்கமே இல்லாமல் காங்கிரஸ் போகிறேங்கிறாங்க, சத்தியமாக அசிங்கமாக இருக்கு. அவ்வளவுதான் இல்ல, இங்க அவங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது. இங்க இருக்கிறவங்க வந்து திமுகக்கு போட்டா பெட்டர்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா திமுக இப்ப வீக்கன் பண்ணா தேர்ட் பார்ட்டி ஒரு எலெக்ஷன் தானங்க போட்டாங்க, ஒரு எலெக்ஷன் தானங்க போட்டாங்க. என்னமோ அந்த நரேட்டிவ், அந்த நரேட்டிவ் இதுக்கே இந்த பேசுறீங்களே, நீங்க வந்து ஒடிசா மாதிரி இல்ல குஜராத் மாதிரி இல்ல வெஸ்ட் பெங்கால் மாதிரி எல்லாம் ஒரு ஒரு மூணு நாலு எலெக்ஷன் தொடர்ந்து ஜெயிச்சா என்ன பேச்சு பேசுவீங்க நீங்க? ஒரு எலெக்ஷன் ஜெயிச்சு இந்த வாயா 2019 தானே ஜெயிச்சீங்க, 2014 ஜீரோ தானே, 2014 திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜீரோ தானே, இல்லைங்க சொல்றேன் உங்களை சொல்லுங்க, பொதுவாக கேட்கறவங்க சொல்றேங்க, சொல்றேன் கேட்கறவங்க சொல்றேன், உங்களை சொல்லல. 2014 ஜீரோ தானே, 2019 ஒரே ஒரு எலெக்ஷன் தான் ஜெயிச்சிங்க, அதுக்கே இந்த பிச்சா. அப்ப அவன் தான் குஜராத்ல இருக்கவன், ஒடிசால இருக்கவன், வெஸ்ட் பெங்கால்ல இருக்கவன், அவங்களாம் என்ன பேசலாம்? தொடர்ந்து ரெண்டு பத்து வருஷம் இருந்தாரு, நான் அந்த ஸ்டேட்டையே பிரிச்சு கொடுத்தாரு சந்திரசேகர ராவ். என்னன்னாரு இப்போ அவர் பிஜேபி கீழே போயிட்டாரு தெலுங்கானால. இல்லங்க அதான் சொல்றேன், இப்ப இந்த தடவையும் அதே ட்ரிக் வேற செஞ்சிச்சு, 39-0 வந்துருச்சுனா இல்ல வராது. எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் நான் சொல்றது இல்ல, 39-0 வந்துருச்சுனா அவங்க 26ல வந்து அவனுங்க ரொம்ப எகத்தாளமா ஆயிடுவானுங்கன்னு சொல்றேன். 24ல எங்களோட இதுக்கு ஆட்சி கிடைச்ச வெற்றின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிடுவாங்கன்னு சொல்றேன் நான். கிடையாது இல்ல இல்ல அதான் சொல்றேன், இந்த பக்கத்துல வந்து உங்களுக்கு மோடி எதிர்ப்பு மட்டுமே, அவங்க ஏடிஎம்கே சீன்ல கொண்டு வர காரணமே என்னது, மோடி எதிர்ப்பை மட்டும் அது ஒரு தடவை ஜெயிச்சிட்டாங்க, அதே இந்த தடவை அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அவங்க ஏகதாளத்துல எப்படி இருப்பாங்க? ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்றது எல்லாம் தெரியுதா இல்லையா? ஆகல, அதுதான் உண்மை. இல்ல அது ரிசல்ட் வந்தா தெரிஞ்சிடும், பட் ஆயிடுச்சுன்னா சொல்றேன் ஆகாது, அப்படிலாம் ஆகாது, ஆகாதுன்றது அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கேன். எங்க ஒரு மாசத்துக்கு முடி பேசுமா யாராவது சொன்னீங்களா பிஜேபி? ஏங்க அது என்ன, எப்படிங்க ஜெயிப்பீங்க? ஜெயிக்கலாம் முடியாதுங்க, ஓட்டு வேணா ஒரு கொஞ்சம் ஏறலாங்க அப்படிதான் சொன்னீங்க. இப்ப வந்து எல்லாம் மாறுறீங்களா? எல்லாரும் சரி இல்ல இல்ல அவங்க ஜெயிச்சிருவாங்க போல இருக்கு, இந்த தொகுதியில ஏதோ வாய்ப்பு இருக்குங்க ஒரு 4-5 தொகுதியில் அப்படின்றீங்களா? இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல, அப்ப பாருங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸிட் போல வரும்ல, அப்ப பாருங்க அதெல்லாம் மாறும். பட் ஆக்சுவலா இந்த தயாநிதி மாறன் பேசுனதெல்லாம் அவங்க திருந்தவே இல்லைங்கிறது தெரியுது ப்ரோ. அவனுக்கு இப்படிதான் பேசிட்டே இருந்தானுங்க, சாய் வளர்ந்தானுங்க. 2014 அடி விழுந்துச்சு, 2019 இதே மாதிரி நான் சுத்தி ராணிய வந்து பிரியங்கா காந்தி ரொம்ப ஓவரா பேசினாங்க, அமைத்திலே ஓடி விட்டாங்க. இப்ப திருப்பி தயாநிதி மாறன் பேசுறாரு, இவங்க திருந்தவே மாட்டிக்கிறானுங்க. இந்த பர்சனல் அட்டாக் பண்ண பண்ண அந்த பக்கம் ஜெயிச்சுட்டு இருக்காங்கிற மேட்டரே தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு, திருந்த மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் அந்த இந்த குடும்ப அரசியல்ல வந்துட்டு அதனால பானித்த சில்வர் ஸ்பூனுங்கிற ஆட்டிடியூட்லயே அங்க இது பண்ணிருக்கானுங்க, அதுக்காகயாச்சும் அங்கே தோக்கணும். நான் அதுக்கு தான் சொல்றேன், ஒரு தரையாச்சும் அப்படியே அந்த தயானஞ்சி மரம்லாம் கொஞ்சம் அடிச்சு விட்டாதான் கொஞ்சம் மாதிரி திருந்துவார். சரி ப்ரோ, முடிச்சுக்கலாமா? 1 மணி ஆச்சு. பாலி சார் தூங்கிட்டார் போல. சரி ஓகே.